மந்திரந்தா மற்றதெல்லாம் தந்திரந்தா உள்ளே மந்திரந்த மந்திரம் கேட்டேன் ஒரு தொந்தரவில்லை இனி தங்கடமில்லை மனைவி சொல்லே மற்றதெல்லாம் தந்திரந்தா இன்பத்திலும் துன்பது கேட்டு நின்னாளே சந்தோஷத்தை கொண்டாடுங்க ஒரு துக்கமில் வாழ்க்கை முழுக்க மந்திரந்தா மத்ததா கொண்டாட்டிதானே அப்பா என்னாலுமே நிரந்தரா புள்ள குட்டி எல்லாம் வேற சொந்தம் வந்தா பறந்திடும் கொண்டாட்டிதானே அப்பா என்னாலுமே நிரந்தரா புள்ள குட்டி எல்லாம் வேற சொந்தம் வந்தா பறந்திடும் பொஞ்சாதினா அன்பானவ பொஞ்சாதினா அன்பானவ பொன்னானவ பூவானவ உங்க பொண்டாட்டிதான் சொன்னா கேளுங்க மனைவி சொல்லே மந்திரந்தா மத்ததெல்லாம் தந்திரந்தா அந்த மந்திரம் கேட்டேன் ஒரு தொந்தரவில்லை இனி சங்கடமில்லை இனி சஞ்சலமில்லை மனைவி சொல்லே மந்திரந்தா மத்ததெல்லாம் தந்திரந்தா இந்த ஊருக்கு என்ன டாக்டரை மாத்திருக்காங்க மத்த ஊர்ல வாங்கின மாதிரி இந்த ஊர்லயும் நான் நல்ல பேர் வாங்கணும் உனக்கே தெரியும் என் குடும்பம் ரொம்ப பெருசுன்னு இந்த ஊர்ல கோயிலே கொள்ளடிக்கிறாங்க என்ன பண்றது தம்பி 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 என்ன சார் இந்த கோயிலூர் எங்க இருக்கு கோவிலூரா அது எங்க ஊர் தான் சார் ஆமா நீங்க யாரு இந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு என்ன புதுசா டாக்டரை மாத்திருக்காங்க இடம் தெரியாம பஸ் விட்டு இறங்கிட்டேன் இப்போ அப்படியா சார் எங்க வீட்டு எதிர்க்க தான் சார் அந்த ஆஸ்பத்திரி இருக்கு வாங்க சார் இறக்கி விடுறேன் ரொம்ப நன்றி பா போட்டிக்கிட்டு ஒண்ணு இல்லையா அதை ஏன்பா கேக்குற கோயில்ல திருடு போயிடுச்சு பூட்டி இருக்கிற வீட்லயே திருடுறாங்க திறந்து இருக்கிற கோவில விடுவாங்க வாங்க சார் தேங்க்ஸ் இதான் சார் எங்க ஊருக்கு அம்மா கார ஓஹோ நீங்க வெளியேற்ற போக வசதியா இருக்கும் அப்படியா நீங்களாவது இங்க நிரந்தரமா இருப்பீங்களா இல்ல முந்தி இருந்த டாக்டர் மாதிரி மூணு மாசத்துலயே போயிடுவீங்களா இல்ல தம்பி நானும் ரெண்டு மாசத்துல டிரான்ஸ்பர் ஆகி மெட்ராஸ் போயிடுவோம் சாருக்கு குடியா இந்தாங்கய்யா எப்படி சார் இருக்கு பிரமாதமா இருக்கு என்ன பாரு தப்பா நினைக்காதீங்க சார் இவங்க ஒரு பிள்ளைங்க பாருங்க வாழ்க்கை எத்தனை இப்படி ஆயிட்டாங்க முழுக்கத்துல என்ன ஆவாங்க இத பார்த்தே இவர் அடிச்சிட்டார் இன்னும் குடியா ஏற்கனவே ரெண்டு சாப்பிட்டல போதும் தம்பி காசு காசா எதுக்கியா ஐயா ரெண்டு இளநீ சாப்பிட்டாரு ஒரு இளநீ 80 பைசா ரெண்டு இளநீ 1 ரூபா 60 பைசா இல்லையா கொடுங்க சார் தப்பா நினைக்காதீங்க ஏயா எங்க தோட்டல இருக்க எங்கிட்ட காசு வாங்குறியா ஆமா தம்பி காசு வாங்காம யாருக்கும் இளநீ கொடுக்க கூடாதுன்னு உங்க அக்கா உத்தரவு போட்டிருக்காங்க இப்பதான் வந்து இளநீ எல்லாம் எண்ணிட்டு போயிருக்காங்க காசை கொடுத்துருங்க தம்பி இல்லன்னா என் வேலையே போயிடும் தம்பி தம்பியா விடுங்கடா கை விடுங்கடா விடுங்க இந்தப்பா பைசா வாங்கிக்க சார் பரவாயில்ல இருக்கட்டும் வாங்க போலாம் சார் தப்பா நினைக்காதீங்க இவன் புதுசு என் கௌரவத்தை பத்தி தெரியல எங்களுக்கு ஒரு கரும்பு தோட்டம் இருக்கு வாங்க சார் போய் கரும்பு சாப்பிடலாம் கரும்பு தோட்டமா வேண்டவே வேண்டாம் தயவு செய்து எனக்கு ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு காட்டுறீங்களா என்னப்பா பஞ்சரா ஆமா சார் நல்ல வேளை ஊருக்குள்ள வந்துட்டோம் இல்லாட்டி உருட்டிக்கிட்டே வந்திருக்கணும் சார் அதான் சார் உங்க ஆஸ்பத்திரி ஓ பக்கத்திலே இருக்க நான் நடந்து போய்க்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் என்னது காணாம போன புட்டி இங்க இருக்கு சார் வணக்கம் சார் நான் தான் சார் கம்பவுண்டர் சார் சார் நீங்க வர்றதா தகவல் வந்துச்சு சார் நான் நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன் சார் வர்ற வழியில நீங்க சாமி கும்பிட்டு சார் சரி பிரச்சனை பெருசா இருக்கும் போல இருக்குது அதான் பிரார்த்தனை பலமா இருக்கு நினைச்ச சார் பெட்டியை நானே எடுத்துட்டு வந்துட்டேன் சார் சார் நான் ரொம்ப பொறுப்பானவன் சார் அது சரி சார் ஒரு வார்த்தை சொல்லிட்டு இதை எடுத்துட்டு வந்திருந்தா உங்க பொறுப்பு குறைஞ்சு போயிடுமா சார்
இல்ல சார், ஒரு சின்ன சஸ்பென்ஸ் கொடுக்கலாமே தான் சார். சார், ஒரு முக்கியமான விஷயம் சார். அபார்ஷன் கேஸுக்கு 50 ரூபாய் சார், ஆர்டினரி கேஸுக்கு 5 ரூபாய் தான் சார். புத்திசாலித்தனமா படைச்சிருங்க சார். பெட்டி உள்ள எடுத்துட்டு வாயா. இவர் எங்க வைக்க போறாரு? மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. யோகேவா, நான் யாரு? என் மகன்டா. அப்ப நீ யாரு? நான் கொப்பன்டா. இதுல ஒரு குழப்பம். இது வரைக்கும் இல்ல. ஏதோ அம்மா செத்ததுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை கவனிச்சுக்கிறது அக்கா வச்சுன்னு எவ்வளவு பிரியமா இருக்கேன். அதுக்கு தம்பிங்கிற அப்படியே தம்மா சுண்டாது இருக்கா? ஏண்டா பிரியம் இல்லாமையா செயின் வாங்கி கொடுத்துச்சு, சைக்கிள் வாங்கி கொடுத்துச்சு, போட்டுக்கிறதுக்கு பேண்ட் சட்டை எல்லாம் தச்சு கொடுத்துச்சு, வெள்ளியில அருணாக்கோடி வேற வாங்கி கொடுத்துச்சு. அப்புறம் என்னடா இவ்வளவு வாங்கி கொடுத்த என்ன பிரயோஜனம்? தோட்டக்காரன் மரியாதை வாங்கி கொடுத்துச்சா? அது வித்தா அதே தான் வாங்கி கொடுத்துருக்கோம். கிண்டல் பண்ணாதீங்கப்பா. நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற டாக்டர் நம்ம தோட்டத்தை கூட்டு போய் 2 இளநீர் வெட்டி கொடுத்தேன். அவர் முன்னால நம்ம தோட்டக்காரன் இளநீருக்கு துட்டு கொடுத்தா தான் வேணும், சட்டை எப்படி அது குறைய கட்டம். உடனே தெரிஞ்சவனும் நான் யாரு? நான் யாருங்கிற தம்பி நான் சொல்லட்டுமா? நீ ஒரு தண்டச்சோறு. தண்டச்சோரா? யோகேவா, நான் தண்டச்சோரா? உன் பொண்ணு சொல்றா? ஆமாடா. அடுத்தவங்க வருமானத்துல உட்கார்ந்து திங்கிற உனக்கு வேற என்ன பேரு? உன்னால இந்த குடும்பத்துக்கு என்னடா பிரயோஜனம்? இன்னைக்கு இல்லாம இருக்கலாம், நாளைக்கு நான் படிச்சு டாக்டரா உத்தியோகத்துக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்க மாட்டேனா? என் கௌரவமே போச்சு. படிக்கிற பையனுக்கு கௌரவம் வாங்குற மார்க்ல இருக்கு, அடுத்தவங்க சொத்தை அழிக்கிறதுல இல்லப்பா. அட என்னம்மா நீ இத போய் பெருசு பண்ணிக்கிட்டு. இளநீ என்ன 50 காசோ 80 காசோ? 80 காசு இளநிலையா சொத்து குறைஞ்சிட போகுது. சின்ன கல்யாணம் ஆச்சேன்னு பேசாம விட்டா அது பெரிய வீட்டையே அழிச்சிடும். இன்னைக்கு பைசாவில ஆரம்பிச்சது, நாளைக்கு லட்சத்துல போய் முடியும். கேட்க வேண்டாம்னு சொல்லுங்க, நான் கேட்கல. இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. இது உங்க வீடு, உங்க புள்ள, உங்க சொத்து. இருந்த ஆண்டு அனுபவிக்க போறவன் அவன்தானே. எனக்கு என்ன, நான் பொட்டச்சி, இன்னைக்கோ நாளைக்கோ போக போறவன். நீங்க எழுதிங்க. ஐயோ, நான் புருஷ வீட்டுக்கு போறத சொன்னேன். கல்யாணம் ஆனா என்ன புருஷ வீட்டுக்கு அனுப்ப மாட்டீங்களா? ஓனே அத்தை சொன்னியா? நான் எத்தையோ நினைச்சு சித்தம் கலங்கி போயிட்டம்மா. என்னடா சைக்கிள்ல காத்து காணோம்? பஞ்சர் ஆயிடுச்சு. எப்படி புது டயர் பஞ்சர் ஆகும்? அது வந்து யோ, யார் யாது இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற டாக்டர்? அம்மா யாரு? பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட். நமஸ்காரம். எப்படி இருக்கு? இந்த ஊரும் எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ், இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு பெரிய பொறுப்பை நிர்வகிக்கிற ஒரே கண்மணி, ஐ அம் சாரி, ஒரே பெண்மணி நீங்க தான் நினைக்கிறேன். உள்ளவங்களே பேசலாம். நான் உங்ககிட்ட குசல விசாரிக்க வரல, ஒழுங்கா மரியாதையா இந்த சைக்கிள் பஞ்சர் ஓட்டி கொடுங்க. பஞ்சர் ஓட்டுறதுக்கு இது ஒண்ணு சைக்கிள் கடை இல்லம்மா, ஆஸ்பத்திரி. வேணும்னா சொல்லு, டிஞ்சர் தடவற. எங்க தடவறது? வெளியாறியா? ஏதோ சின்ன பையன் உட்காருன்னு சொன்னா அதுக்காக உட்கார்ந்துறதா? நீங்க தான் அந்த இளநிய? கோபாலோட அக்காவா? வணக்கங்க. நான் தான் அவங்ககிட்ட அப்பவே ஏறமாட்டேன்னு சொன்னேன். அவன் தான் ஏறுங்க ஏறுங்கன்னு சொன்னா ஏறிட்டேன். ஏதோ மரியாதைக்காக ஏறுங்கன்னு சொன்னா அதுக்காக ஏறிட்டு சைக்கிள் தானே ஏறிட்டேன். இப்ப பஞ்சர் ஆயிடுச்சு, மரியாதையா ஒட்டி கொடுங்க. இல்ல இல்லன்னா என் பையன் பள்ளிக்கூடம் போக முடியாதுங்க. நீங்க தம்பி, அவங்களுக்கு நான் ஒரே அப்பா. அல்பமா நினைச்சாரீங்க, என் பொண்ணு இருக்குதே அது ரொம்ப கராரா இருக்கும். அப்படி இல்லன்னா அந்த ஊரு ஜனங்க என் தலைய மொட்டை அடிச்சு முள்ளங்கி நட்டுப்படுவாங்க. மணி ஆர்டர்காரன் இது வரைக்கும் வீட்டுல மணியே அடிக்கல. நீ என்னடா ஹோட்டல்ல சாப்பாடு எடுக்கிறதுக்கு கேரியரோட வந்து நிக்கிற? உங்க அம்மா வந்த உடனே பசி பசின்னு பதற போறா. இப்ப நான் பணத்துக்கு என்ன பண்ணுவேன்? ஏன்பா ஒரு ஐடியா, இந்த கேரியர் அடமானம் வச்சு சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டா? கேரியரை கடையில வச்சு விட்டு சாப்பாட கையில ஏந்திக்கிட்டு வருவியா? மூதேவி, இதுவே ஒரு கடையில இருந்து தள்ளிக்கிட்டு வந்ததுதான். ஐயோ, அதுல எல்லாம் நீ ஏன் கலந்துக்கிற? சும்மா இருங்க. சாப்பாடு ஹோட்டல்ல கேரியர். துப்பு கெட்ட மனுஷன். சரி சரி, நான் ஆட்டோல வந்திருக்கேன், அந்த ஆட்டோக்காரனையாவது ஒழுங்கா கட் பண்ணி அனுப்புங்க. ஆட்டோக்காரனா? நாங்களே சோத்துக்கு என்ன பண்றதுன்னு ஆட்டம் கண்டு போயிருக்கிறோம். சரி, சமாளிப்போம். நீ போய் வர சொல்லு. இவனை எப்படி சமாளிக்கிறது? வர வர இந்தியாவில எலிச்சவாயங்க ரொம்ப குறைஞ்சிட்டானுவோ. ஒரு பயல ஏமாற மாட்டேங்கிறான். குடும்பம் நடத்துறதே கஷ்டமா போச்சு. அப்பா, ஆட்டோக்கார வந்திருக்கிறார். பாயா, நீ தான் ஆட்டோக்காரரா? ஆமா சார். நீ என்னாச்சு? 128 ரூபாய் 40 காசு சார். நான் ஆட்டோ விலைய மீட்டர் என்னாச்சுன்னு கேக்குறேன். மீட்டர் சார்ஜ் தான் சார் சொல்றேன், 128 ரூபாய் 40 காசு. 128 ரூபாய் 40 காசு? ஆமா. சவாரி எப்ப ஏறினாங்க? இப்பதான் சார், அரை மணி நேரத்துக்கு முன்னால. என்னையா கதை விடுற? அரை மணியில எப்படியா 128 ரூபாய் 40 பைசா ஆகும்? ஓ, ஆட்டோவுல மினிமமே 100 ரூபாயா? அது இல்ல சார்,
அம்மா ஏன் ஆட்டோல ஏறதுக்கு முன்னால இன்னொரு ஆட்டோல ஏறி இருக்காங்க. அந்த ஆட்டோவுக்கு 90 ரூபாய் இருக்கு. அது என் கையில இருந்து கொடுத்துக்க சார். அப்படின்னா அந்த ஆட்டோக்காரன் ஏமாத்தி இருக்கிறான். அவனுக்கு எப்படி 90 ரூபாய் ஆச்சு சார்? அவன் ஒன்னும் ஏமாத்தல சார். அம்மா இந்த ஆட்டோல ஏறதுக்கு முன்னால இன்னொரு ஆட்டோல ஏறி இருக்காங்க. அந்த ஆட்டோவுக்கு 40 ரூபாய் இருக்கு. அத இந்த ஆட்டோக்காரன் கொடுத்துருக்கான். அப்படின்னா ரெண்டாவது மூதேவிய முதல் மூதேவி ஏமாத்தி இருக்கிறான். மூணாவது மூதேவி நீ இப்ப சப்ஜாடா வசூல் பண்ண வந்திருக்கிறேன். எவ்வளவு ஆச்சுன்னு? 128 ரூபாய் 40 காசு. சில்லறையா 1 ரூபாய் 60 பைசா இருக்குமா? எதுக்கு சார்? ரவுண்டா கொடுத்துறேன், 130. நித்யா, என்னப்பா அந்த குண்டலப்பாடி கோஆபரேட்டிவ் பேங்க் செக் புக்கை கொண்ட? இந்தாங்கப்பா. என்ன கசுமாதா, உன் பேர் என்ன? கோவிந்தா சார். கோவிந்தா, கோவிந்தா. இந்த என்ன சார் இது? இத செக்ரா பேமானி, இத கொண்டு போய் பேங்க்ல கொடுத்தா பணம் கொடுத்துட்டு போறேன் சார். எனக்கு பேங்க்ல அக்கௌண்ட் இல்லையா சார்? என்னது அக்கௌண்ட் இல்லையா? அரஞ்சனா தெரியுமா? அப்படின்னா சல்லி காசு கூட இன்னும் சேர்க்கலையா? கழுத, எப்படி சொந்தமா ஆட்டோ வாங்க போறேன்? பேங்க்ல அக்கௌண்ட ஓபன் பண்றேன் சரி, அதுல இந்த செக்க துபகட்டீர்னு போடுறேன் சரி. சாயந்தரம் விளக்கு வச்ச உடனே உனக்கு தெரியும் சார். சாயங்காலமே தெரியுமா சார்? சார் என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச தெய்வம் சார் நீங்க. எனக்கு பேங்க்ல அக்கௌண்ட். ஐயோ கழுத போட, ரொம்ப என்னமோ தெய்வம் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் எத்தனை பேருக்கு பண்ணிருக்கேன். போட போ. ஏன்பா அவர்கிட்ட 1 ரூபாய் 60 பைசா வாங்கினீங்க? ஏமா தப்புங்கறியா? இல்லப்பா, 71 ரூபாய் 60 பைசா வாங்கியிருந்தா மொத்தமா 200 ரூபாய் ஆயிருக்கும்ல. நீங்க எப்படிதான் பழைக்க போறீங்களோ, எனக்கு எப்படிதான் கல்யாணம் பண்ண போறீங்களோ. சரதா, நான் 7 அடி பாஞ்சா நீ 70 அடி பாய்வ போல இருக்க. அப்பா அப்பாடா, இந்த மாதிரி குளிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு, பேசாம இங்கே இருந்துட வேண்டியதான். நீங்க மணிக்கணக்குல உட்காந்து குளிச்சிட்டு இருக்கீங்க, நாங்க கரெக்டா வீணாக்கிட்டு உட்காந்துட்டு இருப்போமா? அடடே, உங்க கிணறா தண்ணி நல்லவே குளுகுளன் இருக்கு. உடம்புல இருக்கிற சூடெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. ஏயா, உன் உடம்பு சூடு தடிக்க எங்க கிணறு தண்ணி தான் கிடைச்சதா? ஒழுங்கா மரியாதையா நீ குளிச்சிருக்க 2 ரூபாய் கரண்ட் பில் கட்டிட்டு போயிடு. 2 ரூபாய் நம்ம 4 ரூபாயோ தர, கொஞ்சம் தண்ணி தந்து விடுங்கம்மா, குளிச்சிட்டு போ. வீடு தண்ணியா இருந்தா வேஸ்ட் பண்ணலையா? விவசாய தண்ணியை வேஸ்ட் பண்ண கூடாது. மரியாதையா எடுத்த காலி பண்ணு. தண்ணி தரணும், குளிச்சோ. எடுத்த காலி பண்ணுனா அம்மா, நீங்க முதல்ல போங்க, நான் அப்புறமா போறேன். எதுக்கியா? துண்டு கட்டலம்மா. ஐயோ, நாய் கடிச்சதா? அது ரொம்ப டேஞ்சர் ஆச்சே. அதனாலதான் நாட்டு வைத்தியர் நம்பாம நம்மள நம்பி வந்திருக்காங்க. நாய் எங்கம்மா கடிச்சது? குளத்தாங்கரையில. நான் அந்த இடத்த கேக்கலமா, உங்க உடம்புல எந்த இடத்துல கடிச்சதுன்னு கேட்டேன். பொண்ணு ரொம்ப வக்கப்படுது. நீங்க வரேன். இப்ப சொல்லுமா, நாய் எந்த இடத்துல கடிச்சது? உட்காருமா. என்னமா அது சொல்றதுக்கே, இப்படி கூச்சப்பட்டா எப்படிமா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது? எந்த இடத்துல கடிச்சதுன்னு சொல்லுங்க. அந்த இடம் சொல்லுங்க. வெக்கமா இருக்கு. சொல்றதுக்கு வெக்கமா இருந்தா சொல்ல வேண்டாம், ஜாடியா அந்த இடத்தையாவது காட்டுங்களேன். நல்லா இருக்கே, சொல்றதுக்கே வெக்கமா இருக்குது, அந்த இடத்த வேற காட்டு சொல்றீங்களே. என்னமா நீங்க சொல்லவும் மாட்டேங்கிறீங்க, காட்டவும் மாட்டேங்கிறீங்க. கடிச்ச இடத்துல எப்படிமா கட்டு போடுறது? நீங்க ஒண்ணும் போட வேண்டாம், மருந்து பேண்டேஜ் எல்லாம் என்கிட்ட கொடுங்க, நானே போட்டுக்கிறேன். சிச்சி, நானே கட்டிக்கிறேன். நீங்களே கட்டிக்கிறீங்களா? என்னமா நீங்க வெக்கத்தோட சின்னமா இருக்கீங்க. சரி சரி, இந்தாங்க அங்க போய் கட்டிங்க போங்க. Thank you.
சரியா போட்டுக்கிட்டியா? ஊசிய போட்டுக்க. ஊசியா? பயப்படாத, வலிக்காம போடுற. எதுக்கு நாட்டு வைத்தியமே பாத்துக்கலாம். என்ன அது, இன்னும் குத்தவே இல்ல, அதுக்குள்ள கத்துறியே. குத்தவே இல்லையா? சரி சரி, சீக்கிரமா குத்துங்க. சரியான பொண்ணு போட்டாச்சு. நாளைக்கு வரும்போது, நாளைக்கு வர வரணுமா? நாளைக்கு வரும்போது உன்னை கடிச்ச நாய் உயிரோட இருக்கா இல்ல செத்து போச்சான்னு நான் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா வந்து சொல்லு. சரி, வந்து சொல்றேன். பொண்ணு நடைய அண்ணன் நடம்பாங்க, இது என்ன நடையோ? ஒண்ணு இல்ல, நீங்க நாளைக்கு வந்து சொல்லுங்க. பரவாயில்ல, அதுவும் வெறி நாய் கடிச்சிருக்குன்னு சொல்ற, அதுவும் செத்து போச்சுன்னு வேற சொல்ற. ஓ மை குட்னஸ், 16 ஊசி தான் போடணும். 16 ஊசியா? ஆமா, தொப்புல சுத்தி போடணும். அதுவும் தொப்பு? கொஞ்சம் சாரிய விலக்கிட்டு அந்த பெஞ்சில போய் மல்லாந்து படுத்துக்குமா? நான் வரேன். மல்லாந்து படுக்கிறதா? அதுக்கு வேற ஆள பாருங்க. இதுக்கு எங்க ஊர் நாட்டு வைத்தியர் கிட்ட போய் வைத்தியம் பாத்துக்குவேன். இத பாருமா, நேத்து இங்கிலீஷ் வைத்தியம், இன்னைக்கு நாட்டு வைத்தியம் கிளம்புன. நீ நாய் மாதிரி நடப்ப, நாய் மாதிரி குழப்ப. அதுக்கப்புறம் இந்த லைட் போஸ்ட், குட்டிச்சவரு, குப்பை தொட்டி இதெல்லாம் கண்டா நிறுத்துங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அந்த இடத்துல ஊசி குத்திக்க மாட்டேன். மா தாயே, ஏமா இப்படி அடம் பிடிக்கிற? ஊசி போடலன்னா உன் உயிர் போயிடும், என் உத்தியோகம் போயிடும், என்ன நம்பி குடும்பமே இருக்குமா? தயவு செய்து ஒத்துக்க பிளீஸ். உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. சரி சரி, போட்டுக்கற. ஆனா அந்த இடத்துலதான் போட்டுக்கணுமா? அதே இடத்துலதான் போட்டுக்கணும். சரி போட்டுக்கற. ஆனா ஒரு கண்டிஷன். என்னம்மா? நீங்க ஊசி குத்துறதுனா கண்ணை கட்டிக்கிட்டு தான் குத்தணும். என்னது, கண்ணை கட்டிக்கிட்டு ஊசி குத்தணுமா? அது எப்பேற்பட்ட இடம்? இடம் தெரியாம எசக விசக எங்கயாவது குத்திட்டானா? தாயே, அதெல்லாம் முடியாது. நீங்க கண்ணை கட்டிக்கிட்டு போறதா இருந்தா போடுங்க, இல்லாட்டி நான் போயிட்டே இருக்கிறேன். இல்லம்மா. சரி, நீ சொன்ன மாதிரி நான் கண்ணை கட்டிக்கிட்டு ஊசி குத்துறேன். நீ அந்த பெஞ்ச் மேல போய் மல்லாந்து படுத்துக்க. அப்படி வாங்க வழிக்கு. பயப்படாதமா, ஊசி போடுறேன். எப்படி தொப்புள கண்டுபிடிக்கிறது, எப்படி ஊசி குத்துறது? சரியா, ஆபத்துக்கு பாவம் இல்ல, நானே அடையாளம் கட்டுறேன். அப்படியே கைய கொஞ்சம் கீழே இருக்குங்க. போதும் போதும் போதும், அப்படியே கீழே இறங்குவாங்க. கைய கொஞ்சம் மேல தூக்கியா, அப்படியே போங்க. அப்படியே கீழே இறங்குவாங்க. போதும் போதும் போதும், அப்படியே மெல்ல கீழே இருக்குங்க. தன 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 தன
மானே 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 மாங்குயிலே மாடக்குளம் மஞ்சப்பூ கிழங்கே தேனே தேன்குயிலே குழந்தே பூவே பொங்குது சிறுமனசே மானே மாங்குயிலே மாடக்குளம் மஞ்சப்பூ கிழங்கே மஞ்சப்பூ கிழங்கே கட்டிக்கிட்டு ஆடாதோ கையும் கையும் சேர்ந்தா சுகம் சொல்லிக்கிட்டு பாடாதோ கண்மணியே என்ன கொஞ்சம் கட்டிக்கிற கூடாதோ அம்மாடி இப்போது மானே அடிமானே அடிமானே மாங்குயிலே மாடக்குளம் மஞ்சப்பூ கிழங்கே தேனே தேங்குயிலே தேவி குளம் தேயில இளங்குழந்தே பூவே பூவில் வரும் வாசனையே பொங்குது சிறுமனசே நமக்கினி சந்தோஷம் பொங்காத மானே அடிமானே மானே மாங்குயிலே மாடக்குளம் மஞ்சப்பூ கிழங்கே தேனே தேன்குயிலே தேவி குளம் தேயில இளங்குழந்தே பூவே பூவில் வரும் வாசனையே பொங்குது சிறுமனசே மானே மாங்குயிலே மாடக்குளம் மஞ்சப்பூ கிழங்கே மஞ்ச பூங்கிழங்கே ஆச்சரியமா இருக்கு. வெள்ளிக்கிழமை அதுமா வீட்டுல கோலம் போட்டிருக்கு, யார் போட்டது? குருசாமி குருசாமி சார் கூப்பிட்டீங்களா சார்? நீ போட்டியா? ஆமா சார். எப்பயா போட்ட? ராத்திரி தூக்கம் இல்ல, கொஞ்சோண்டு போட்டேன் சார். கொஞ்சோண்டு போட்டியா? வாசல்ல இருந்து வீதி வரைக்கும் பெருசா கோலம் போட்டிருக்க. கோலமா? இந்த கோல்கொண்டா பிராண்டே தான் போட்டியான்னு கேட்டீங்களோ நினைச்சேன். உன்னை திருத்தவே முடியாதியா? இந்த கோலத்தை யார் போட்டிருப்பாங்க? மாதிரி இருக்க. தாயே அந்த நாய் கருப்பா சிகப்பா ஆஞ்சாதியா பெஞ்சாதியா ஒண்ணுமே தெரியாத. அப்புறம் ஏன் இந்த நாய்க்கு பூ போடணும்? நீ எதுக்கு என் வீட்டு வாசல்ல கோலம் போடணும்? செல்வி, உன் மனசுல இருக்கிறத வார்த்தையால மறைச்சாலும் உன் கண்ணு காட்டி கொடுத்துரும். நாய் பிடிச்சி என்ன வியாதின்னு சொல்ல என்ன புரிஞ்சுக்கிட்ட? சரி சார், மணியாத குடு குடு
விளையாடுறா இப்படி. என்னையாது கடைசி காலத்துல தூக்க வேண்டியது இப்போ கையில கொடுத்துட்ட. அதை எப்படி கொடு. ஓ நோட்டாங்க சீட்டிங்க என்ன இனாம் கேட்டா இலக்காரமா நினைக்க பாப்பா நினைக்காங்க சார். ஏழு மணி வந்து பிரார்த்தனை லீவு கிடைக்கல அதனாலதான். யோ பெரியாளியா நீ வேலையை பாத்துக்கிட்டே வைகுண்டத்துக்கு வழி தேடுற. இந்தா தனிப்பட்ட முறையில தர்மம் செய்யப்பட மாட்டியே. யோ இப்படி கூட்டுக்கிட்டு போனேன்னா ஒரு பையன் உங்ககிட்ட லெட்டர் வாங்கிக்க மாட்டான். பையனுக்கு 1500 ரூபாய் சம்பளம். 1000 ரூபாய் தானே அமைச்சிருக்கான். பின்ன மொத்தத்தையும் அம்பிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு மூலையில உட்கார்ந்துருப்பான். என்னங்க உன் பையன் அங்க ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கான். கல்யாணம் பேச நாம ரெண்டு பேரையும் உடனடியா புறப்பட்டு வர சொல்லியிருக்கான். பட்டிக்காட்டுல பொண்ணா மிச்ச 500க்கு என்ன செலவு கேட்டியே இதுதான் செலவு. என்னது மாப்பிள வந்தது ஆறலாம்னா இன்னும் காணாம. அவரு பக்கத்துல ஒரு பொண்ணுக்கு பாம்பு கடிச்சிருச்சுன்னு வைத்தியம் பார்க்க போயிருக்கிறார். நாட்டு இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து பொண்ணுகளை பாம்பு கிடைக்கிறதும் நாய் கிடைக்கிறதும் ரொம்ப சகஜமா போச்சு. ஆமா இந்த கல்யாணம் கூட ஒரு கடியில வந்ததுதான். நிறுத்திக்க கேள்விப்பட்டோம். நேரம் போயிட்டே இருக்கு ஒண்ணு கூப்பிடலாங்களா? தாராளமா கூப்பிடலாமே. ஆமா வந்து பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. இருக்கட்டா இருக்கட்டும். எங்க ஊர் பொண்ண உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பொண்ண பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா? பையன் தொட்டுட்டா பொண்ணு கெட்டுட்டா. என்ன பொண்ணு கட்டிட்டா? நாங்க ஊருக்கு புறப்படும் போது ஒரு பணக்காரம பெட்டியோட வந்து என் பொண்ணு கிளி மாதிரி வளர்த்து வச்சிருக்கே மாப்பிள குரங்காட்டம் இருந்தும் டாக்டரா இருக்கணும் அப்படின்னாங்க. நாங்க ஒத்துக்கல. ஏ பையன் தொட்டுட்டா பொண்ணு கெட்டுட்டா. உங்க பையன் என் பொண்ணு தொட்டிருக்கலாமா? அது அவனுடைய தொழில். ஆனா என் பொண்ணு கெட்டிருக்க முடியாது. ஏன்னா அது எங்க தொழில். அது அட விடுங்க ஐயா. சம்பந்தம் பேச வந்த இடத்துல ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? நீங்களும் பொண்ணை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டீங்க, அவங்களும் பொண்ணை எடுத்துக்கிறதா முடிவு செஞ்சுட்டாங்க. அதுக்கு மேல ஏன் வளவளான்னு பேசுறீங்க? இனிமே வரவு செலவு பத்தி பேசுவீங்களா? வரவென்ன வர வேண்டிதான் வராம போயிடுச்சு. இனிமே எல்லாம் செலவுதான். சும்மா இருக்கீங்களே எடுத்து காட்டட்டுமா? இந்த ஃபைல் 1956 அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி வாங்கினது. இந்த டேட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலதான் இசபெல்லா ஆஸ்பத்திரியில உங்க மாப்பிள்ள பிறந்தான். அவனை வெளியே கொண்டாடுறதுக்கு 3436 ரூபாய் செலவாச்சு. கடும் பிரசவம், கஜ கர்ப்பம். இதுல வாட்ச்மேனுக்கு வாட் பாய்க்கு ஆயாவுக்கு கொடுத்ததெல்லாம் சேர்க்கவே இல்ல. நாங்க அதெல்லாம் ரொம்ப அல்பத்தனமா இருக்குமே. பையன் பிறந்து 6ஆம் மாசம் ஜன்னி கண்டு இவனை உன்னி நர்சிங் ஹோம்ல சேர்த்ததுல வைத்திய செலவு 2000 ரூபாய். திருப்பதி மலையேறி இவனுக்கு முடியறக்கிறது உண்டியல் காணிக்க அன்னதானம் இதர செலவு தவிர திடீர்னு திருவிழாவில இவன் காணாம போனதுனால கொடுத்த விளம்பர செலவு ஆக மொத்தம் 3500. மூச்சு வாங்குது. மேற்கொண்டு நீ சொல்ல மொத்தத்தையும் ஏமாயால சொன்ன தப்பு கணக்கு நினைக்க போறாங்க. எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து MBBS வரைக்கும் 75000 ரூபாய் செலவு. அது மட்டுமா? MBBS சீட்டு வாங்கறதுக்கு 20000 லஞ்சம் கொடுத்தோம். அதுக்கெல்லாம் ஆனா லஞ்சம் வாங்கினவங்க எல்லாம் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாங்க. வேணும்னா நீங்க போய் விசாரிச்சு பாருங்க. அப்படி உங்களால முடியலன்னா பஸ் சார்ஜ் அப்படி தள்ளுங்க. நான் போய் அந்த ஆளுங்களை அனுப்பி வைக்கிறேன். ஆக பையனை வளர்க்கறதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகும்? நான் ஒண்ணு பொண்ண கடனுக்கு பத்த வச்சுக்கல. இந்த செலவெல்லாம் கணக்கு வச்சுக்கிறதுக்கு. ஊர்லயே நீங்க பெரிய கணக்கு புள்ள. இதெல்லாம் ஒரு மனக்கணக்கா போட்டு வச்சிருக்க மாட்டீங்களா? குத்து மதிப்பா ஒரு நாளைக்கு 3 ரூபான்னு வச்சுங்க. ஒரு மாசத்துக்கு என்ன ஆகுது? 90 ரூபாய். ஆனா சனிய சில மாசம் 31 தேதி வந்து தொலையுது. அந்த 1 தேதி எல்லாம் உங்களுக்காக விசேஷ தள்ளுபடி பண்ணிவிட்டோம். மாசத்துக்கு 90 ரூபான்னா வருஷத்துக்கு என்னாச்சு? 1080. வருஷத்துக்கு 1080 ரூபான்னா 25 வருஷத்துக்கு எவ்வளவு ஆகும்? 27000. ஆக மொத்தம் 1,48,004.86 ரூபாய். சப் ஜாடா இல்ல இருக்கு. இந்தாங்க இதெல்லாம் என்கிட்ட சொல்றீங்க? சொல்றேன். இன்னும் 2 வருஷம் போச்சுன்னா தொகை இவ்வளவு பெருசா ஆயிடும். அதுக்குள்ள பையன் தொட்டுட்டான் பொண்ணு கெட்டுட்டான். இதுல ஒரு சௌரியம் இருக்குதுங்க. நாளைக்கே உங்க மகனுக்கு கல்யாணம்னு வச்சுக்குங்க. அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு அட்டவணைய போட்டு சம்பந்திய மடக்கி வசூல் பண்ணிடுங்க. விட்டுறாதீங்க. சரின்னு சொன்ன உங்க பொண்ணு இல்லன்னா நாங்க புறப்படும் போது பெட்டியோட வந்தாங்களே ஒரு பணக்காரமா அவங்க பொண்ணு. அட்ரஸ் கூட வாங்கி வச்சிருக்கோம். உங்க அபிப்பிராயத்தை சொல்ல வேண்டியதுதான். அப்பா
உள்ள ஒரு நிமிஷம் வரீங்களா? அப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நீ எதுக்கு சொல்றேன்னு எனக்கு தெரியுதுமா. பையன் தொட்டுட்டான், பொண்ணு கெட்டுட்டான்னு நாலு பேருக்கு முன்னாடி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் உன்னை வேற யாருக்குமா கட்டி கொடுக்க முடியும்? அதுக்காக நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு நீங்க வீதியில நிக்கணும்னு நினைக்கிறீங்களா? என் மானம் போய் வீட்டுக்குள்ள இருக்கிறத விட ஒரு டாக்டருக்கு மாமனாருங்கிற மரியாதையோட நான் வீதியில நின்னாலும் பரவாயில்லம்மா. அப்பா, என்ன பத்தி கவலைப்படாதம்மா, தம்பி பாத்துக்குமா. ஆசை உள்ளவ புருஷனா வர்றத விட ஆசைப்பட்டவன் புருஷனா வர்றதாமா உனக்கு நல்லது. வருமானத்தை பாலகிருஷ்ண மாமா வந்திருக்கிறாரு, உங்களை பாக்கணும், ஆசீர்வாதம் பண்ணணும்னு ஒத்த கால நிக்கிறாரு. சரி சரி, நீ போ, நான் வரேன். சரி போ, வரேன். பாலகிருஷ்ண மாமா வேற யாரும் இல்ல, பக்கத்து வீட்டு மாமா தான், நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவர். வா. நல்லா இருங்க, நல்லா இருங்க, சகல சௌபாகியம் சந்தோஷமா இருங்க. இருடா இருடா, இன்னும் பொண்ணு மாப்பிளையே வரல, யாருக்கு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ யாரா? எனக்கு வேணும், நான் தான் பரமசிவம், உன் பால்ய சிநேகிதன். பால்ய சிநேகிதனா? உண்மையிலேயே சிநேகிதான் தான், என்ன விட்டுட்டு நீ கல்யாணம் பண்ணா? டேய், உனக்கு காரணம் விட்டுறானா? உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோனா? என்ன விட்டுட்டு இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க பையன், அவனை இந்த மடியில, மடி மேல வந்துடுச்சா? இதே மடியில தூக்கி போட்டு வளர்த்த வேண்டானா? இப்ப என்ன பண்ணணுங்கிற? பொண்ணு மாப்பிள்ள கூப்பிடா. அவ்வளவுதானே? புது தம்பதிகளா? சீக்கிரமா வாங்க. வர சொல்லு. வாங்க மாமா. இவர்தான் எங்க மாமா, பாலகிருஷ்ண மாமா. இதுதான் என் மருமா பொண்ணு, கொஞ்சம் மங்களா தெரியுதா? மாமா நல்லா தீர்த்தமாடிட்டு வந்திருக்கிறாரு, கொஞ்சம் தள்ளி நின்று ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. இவ்வளவு போதும். பாட்டுக்கிட்டியம்மா, பாட்டுக்கிட்டியே என் மக மாதிரி இருக்கிறியே. இந்த டுபாகூர் குடும்பத்துல வந்து பாட்டுக்கிட்டியம்மா, இந்த பையனாவ கடைசி வரைக்கும் கண்கலகா பாத்துக்கிடன்னா என்ன? நிச்சயமா காப்பாத்துறேன் மாமா. ஏன் மாமா, நீங்க கல்யாணத்துக்கு வரல? வரணும் தான்ப்பா, ஆசையோட இருந்தேன். அப்ப இருக்கிறவன் சட்டைய போட்டு வந்தாதான் கார்ல ஏத்து வேணாம். வீட்டுக்கு போய் சட்டைய போட்டு வர்றது கூட கார போயிட்டு அழகுப்பா. ஏன்பா அப்படி செஞ்சீங்க? வீட்டுக்கு போய் சட்டைய போட்டுட்டு வந்தா பரவாயில்ல, 300 மீறி பட்டைய போட்டுட்டு வந்தா கார்ல எப்படி? 300 போட்டாலும் சரி, 800 போட்டாலும் சரி, என் சொந்த துட்டுல போடுற. உங்க வேற துபாக்கூர் குடும்பம் இல்ல? ஒரு பெரிய சாராய மழையே பெஞ்சு ஓஞ்சா மாதிரி இருக்கு. சரி சரி, சீக்கிரம் போங்க, பாலு தயிராயிட போகுது. தயிரா? தயாராயிட்டேன், உட்டு வச்சா தாயாராயிடுவேன். செல்வி, பாலகிருஷ்ண மாமா தண்ணியை போட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு போறாருன்னு தப்பா நினைக்காத. உண்மையிலே அவர் ரொம்ப நல்லவர், நம்ம குடும்பத்துக்கு நிறைய உதவி செய்திருக்காரு, எப்பவும் உண்மையதான் பேசுவார். அது அவர் பேச்சுல இருந்து தெரியுதே. அது இருக்கட்டும், டுபாக்கோர் குடும்பம் டுபாக்கோர் குடும்பம்னு சொல்றாரு, அப்படின்னா என்னங்க? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, எங்க தாத்தா பாட்டி காலத்துல டுபாக்கோ அதான் புகையில வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால எங்க குடும்பத்தை டுபாக்கோ குடும்பம்னு சொல்லுவாங்க. அதத்தான் இந்த குடிகாரன் குடிச்சிட்டு டுபாக்கூர் குடும்பம் டுபாக்கூர் குடும்பம்னு உளறிட்டு போறான். வேற ஒண்ணு இல்ல, மன்னிக்கிட்டு
அம்மா எப்பாவது இப்படி அப்பா ஜென்டல்மேன். என்னங்க இது, உங்க அம்மா ஏன் இப்படி பண்றாங்க? முதல் ராத்திரியில சின்ன ஜெருசங்க அப்படி இப்படி இருப்பாங்கன்னு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்க வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல செல்வி, இந்த வீட்ல அம்மா மட்டும் ஒரு மாதிரி, அப்பா ரொம்ப நல்லவரு, ஜென்டல்மேன். யாரு சம்சாரத்தோட ஷோக்கா இருக்க வேண்டிய நேரத்துல மின்சாரத்தை வேஸ்ட் பண்ணாதே, சட்டு புட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு பாப்பாவோட. சரோ வரதட்சணை பணம் கரெக்டா இருக்கா பாத்துக்க, அல்பங்க இடையில அஞ்சு பத்த உரி இருப்பாங்க. அதான் எண்ணிட்டு இருக்கல்ல. என்னது நாக்க தொட்டு தொட்டு தடவுறீங்க? ஒண்ணு இல்ல, வேர்வை சிந்தி உழைச்ச பணமா யாவது உருட்டின பணமான்னு பார்த்தேன், உப்பு கரைக்குது உழைச்ச பணம் தான். உழைச்ச பணமோ உருட்டின பணமோ கணக்கு சரியா இருந்தா சரி. சரோ இந்த பட்ட பாலகிருஷ்ணன் கிட்ட ஆத்திர அவசரத்துக்கு அப்பப்ப அஞ்சு பத்துமா வாங்கி இப்ப 17,000 ரூபாய் ஆயி போச்சு, பேசாம இதுல இருந்து உருவி குடுத்துருவோமா? குடுத்துடு ஓமா, நாம எப்பவாவது கடனை திருப்பி கொடுத்துருக்கிறோமா? இதனப்பு பழக்கமா சொல்றீங்க, அப்படியே அவனுக்கு திருப்பி கொடுத்தோன்னு வச்சுங்க, மத்தவெல்லாம் நப்பாசல நச்சரிச்சிட மாட்டா. இந்த பணத்தை வச்சு நான் பெரிய திட்டமே போட்டிருக்கேன். இந்தாங்க மாமா. என்ன நீ சொல்லாம கொள்ளாம லொடக்கன்னு வந்து நிக்கிற, நாங்க என்னவா இருப்போமோ ஏதா இருப்போமோ. சார் அவ வரா வரா, அவ வரா வரானா, நகையெல்லாம் மறந்துக்க, சீக்கிரம் சீக்கிரம். ஏ மாமா ஏ எல்லாத்தையும் மறைக்கிறீங்க? என்னன்னு கேட்காதே, இழுத்து மூடிக்க மூடிக்கவா, சேலைய இழுத்து மூடிக்க. ஐயோ பத்து ரூபா வட்டி. Hey!
இத பாரு செல்வி, நீ என்ன மாதிரி எதையும் கண்டுக்காம பேசாம இருந்த. இல்லைங்க,
தப்புன்னு தெரிஞ்சதுன்னா அதை உடனே கண்டிக்கணும். அப்படி கண்டிக்காம விட்டீங்கன்னா வேதனை உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களை நம்பி வந்திருக்கிறேன் எனக்கும் தான். செல்வி, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த கஷ்டமும் வராது. எப்பதான் பொண்டாட்டி பேச்சு கேட்க போறீங்களோ? என்ன வேகம் சொல்லு பாபா, என்ன கோபம் சொல்லு பாபா, என்ன வேகம் சொல்லு பா பா பா. என்ன பெட்ரோல் பயிலா சாராயத்தை ஊத்திட்டானா இந்த ஆட்டம் ஆடுது? என்ன ஆச்சு? நின்னு போச்சு. இன்னைக்குதான் கார் வாங்கினோம், உடனே மக்கார் பண்ணுதே. பாத்துக்கிட்டே ஜாலியா உட்கார்ந்துட்டு இருங்க, இப்படியே புலம்பிட்டு இருந்தா எப்படி இறங்கி தள்ளுறது? நான் தள்ளணுமா? பின்ன விதி உன்னை வச்சு எப்படி தள்ளுறது? என்னது ஊராந்துட்டுல கார் வாங்கினா உடனடியா பனிஷ்மெண்ட், ஹோட்டல்ல தந்தூரி சிக்கனா உள்ள தண்ணே அது வேற கணம், இப்ப எப்படி தள்ளுறதே? இந்த காரை வாங்கறதுக்கு முன்னால 3 மாசத்துக்கு தயார் தீரி தின்றுக்கணும். அப்பா ஏப்பா மெக்கானிக்கு 1 மணி நேரமா உள்ள தலையை விட்டுகிட்டு இருக்கிற, ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற. என்னங்க இது, இட்லி தட்டுல ஆவி அடிக்கிற மாதிரி அடிக்குது. இது சுத்தமா தேரவே தேரா. என்னப்பா அப்படி சொல்ற? 15,000 ரூபாய் சொலையா குடுத்து வாங்கிருக்கிறோம். ஷோவா இருக்கேன்னு வாங்கிட்டீங்க, காயலாம் கிடக்காரன் கூட இதை வாங்க மாட்டாமா? அப்ப இதை என்ன பண்றது? ஏரிச்சம்பளம் அவன் கூட இதை வாங்க மாட்டான். கிண்டல் பண்ணாலும் அப்படியே உரைச்சிரும். ஏண்டா பரமசிவா, வாங்கன்னு தான் வாங்கின, வண்டி உன்ன மாதிரியே வாங்குவ, உள்ள ஒண்ணுமே இல்லாம. பாலகிருஷ்ணா, தப்பி தவறி இத பத்தி என் பையன்கிட்ட சொல்லிடாது. ஏதோ கலரை பார்த்து மயங்கி காச குட்டி ஏமாந்துட்டோம். அடே, நீ கல்யாண விஷயத்துல தான் ஏமாந்தா, கார் விஷயத்திலுமா ஏமாறுவ? நீ உருப்படவே ஏமாத்தடா. நல்ல என்ன இவன், சேத்த வாரி அடிக்கிறான், உடனே சந்தனத்தையும் பூசறான், புரிஞ்சுக்கவே முடியலையே. எகிரி போச்சு துட்டு. நீ குட்ட கிண்டலா, போட்டு எடுத்து அவனை சாலனா ஆக்கி சேல்ஸ் பண்ணிடுவேன். தோத்து போற வரப்பு எங்க கையில காமிச்சுக்கிறியா? அதிகமா வேர்க்குதுன்னு காட்டுச்சு, அதுகிட்ட போய் வீரத்தை காட்டி நிக்கிறியா? நீ மட்டும் குறுக்கமா வச்சிருப்ப. எப்படி நம்ம கவுண்டர்? டேய் கவுண்டர் அடிக்கிறேன் வாக்கிட்டானே. எப்படியோ ஆயிக்குங்க மாமா, தள்ளி படு மெதுவா, நீ சொல்லி கொடு மாமா, தள்ளி படு மெதுவா, நீ சொல்லி கொடு. கட்டழகு துள்ளுது, கட்டிக்கொள்ள சொல்லுது, கட்டழகு துள்ளுது, கட்டிக்கொள்ள சொல்லுது, கிட்ட கிட்ட ஒட்டும் போது என்னென்னமோ பண்ணுது. அடியே கைய கொடு, மனச நீ அள்ளி கொடு. அடியே கைய கொடு, மனச நீ அள்ளி கொடு. ஆசையுள்ள பொம்பளை ஆரம்பிச்ச தேவல, ஆசையுள்ள பொம்பளை ஆரம்பிச்ச தேவல, வடிவுள்ள அக்கறை வச்சிருக்க சக்கரை. அடியே கைய கொடு, மனச நீ அள்ளி கொடு.
ராத்தி உனக்கே நானாச்சி ஏ ராசாத்தி உனக்கே நானாச்சி மங்கத்த சீட்டாட்டம் கண்ணாடுது மாறாப்பு காத்தோடு கூத்தாடுது வந்தாலே என் நெஞ்சம் திண்டாடுது அவன் பார்வை பட்டாலே சூடேறுது அடியே கைய கொடு மனச நீ அள்ளி கொடு சட்டெல்லாம் தெரிஞ்சிருக்கு அந்த கன்றாவிய ஏன் கேக்குற உங்க அம்மா ஆசையா வளர்த்துக்கிட்டு இருக்காளே ஒரு நாயி அது மேல விழுந்து கோதறிடுச்சுப்பா சரி சரி வேற சட்டை போட்டுங்க வேற ஏது சட்டை ஒரு சட்டைக்கு பட்டன் கிடையாது இன்னொரு சட்டைக்கு காலர் கிடையாது மத்த சட்டையெல்லாம் லாண்ட்ரிக்கு போயிருக்கு வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும் இத பாரப்பா இப்ப உடனடியா ஒரு பெரிய மனுஷனை நான் சந்திக்கணும் சட்டை இல்லாம அல்லாடிக்கிட்டு இருக்கிறேன் இந்த பணம் ரெடிமேட்ல வாங்கிக்கோங்க இது போதும் இது போதும் இந்த 200 வெச்சிக்கிட்டு 4 ஜாக்பாட் 4 ட்ரிபிள் டிக்கெட் வாங்கி இந்த வார ரேஸ்ல அள்ளி புறறே அள்ளி தியாகு இப்பதான் சம்பளம் வாங்கிட்டு வர கேக்கிறதுக்கு என்னமோ மாதிரி இருக்கு இருந்தாலும் உனக்கு கல்யாணம் நடந்ததும் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில்ல பாலாபிஷேகம் செய்யறதா வேண்டிக்கிட்டேன் 300 ரூபாய் செலவாகும் எந்த குத்தம் பண்ணாலும் தெய்வ குத்தம் பண்ண கூடாது சரி சரி அப்பாடா இதுக்கு ஜோடி கிடைச்சா வாங்கிட வேண்டியதா அண்ணே ஓ எஸ்கர்ஷன் போணும்னு சொல்லிட்டு இருந்தல இந்த நல்லபடியா போயிட்டு வரணும் தேங்க்ஸ் அண்ணே ஏங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்க உங்க தம்பியை மறந்துட்டீங்க போல இருக்கே அவன் ஆஸ்பத்திரியிலே வந்து வாங்கிட்டு போயிட்டான் இந்த எல்லாருக்கும் கொடுத்தது கடன்ல இருக்கிற அந்த வீட்டுக்கு வட்டி கொடுத்தது போக 100 ரூபீஸ் வச்சுக்க அவ்வளவுதான் என்ன பவர் கட்ட இல்ல சார் உங்க வீடு மட்டும்தான் யார் பாணி எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல இருந்து வந்திருக்கேன் அப்படியா கரண்ட் பில் கட்டலன்னு கனெக்ஷனை கட் பண்ண சொல்லிட்டாங்க சரி சரி எவ்வளவு 112.80 ரூபாய் காசு கொடுத்தா கனெக்ஷனை கொடுத்துறேன் என்கிட்ட 100 ரூபாய் தானே இருக்கு இப்ப என்ன பண்றது அப்பா அம்மா நித்யா கவலைப்படாதீங்க காய்கறி வாங்கதுல காசு கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன் இத சேர்த்து கொடுத்துருங்க
இந்தப்பா சீக்கிரம் கனெக்ஷன் கொடுத்துரு. சரி சார். பில்ல வேணா நாளைக்கு கொண்டு கொடு. இந்த வீட்டுக்கு எப்படித்தான் விளக்கேத்தன போல இருக்கு? இங்கே இருந்தீங்க கூட்டனே? இருட்டுல காது கேட்கலப்பா. இருட்டுல காது கேட்கலையா? வணக்கம் டாக்டர் சார். நீங்க இந்த விடுதிக்கு வந்தாதான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதே ஞாபகத்துக்கு வருது. அப்படியா? சௌக்கியமா இருக்கே? சௌக்கியத்துக்கு என்ன சார் குறைச்சல்? என்ன விடுங்க, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில வேலை பாக்குற கம்பு ஒன்று கூட கார்ல தான் வர்றான். ஆனா நீங்க இன்னமும் கால்நடையாதானே நடந்து வந்துகிட்டு இருக்கிறீங்க. கை நீளமா இருந்தா கார் என்ன, பிளேனே வாங்கிடுவேன். போகட்டும், இந்த வாரம் யாராவது பேஷண்ட் இருக்காங்களா? நீங்க இங்க வைத்தியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு பய கூட இருமறதே கிடையாது. இவ இந்த ஆசிரமத்துக்கு புதுசா வந்திருக்கிற அனாதை. அனாதை உள்ளவா கோபால், என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அப்பா அம்மா யார் வந்திருக்காங்க பாருங்க. யார் வந்தா எங்களுக்கு என்ன, புதுசா டிவி வாங்கியிருக்கிறோம், பார்க்க விட மாட்டீங்களே. அதானே, டிவிய பாப்பமா இல்ல இந்த டிவிடிய பாப்பமா? வேண்டப்பட்டவன் தானே, உள்ள தள்ளிட்டு போ. ஜிம்மி நீ டிவிய பாரு. நீ வாப்பா. செல்வி யார் வந்திருக்கா பாரு. இப்ப இவன் எதுக்கு இங்க வந்திருக்கா? அவனா வரல, நான் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏன் கூட்டிட்டு வந்தீங்க? அனாதை விடுதியில இருந்த. அனாதை விடுதியிலயா? ஆமா, உங்க அப்பா இப்போ சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மருமகன் டாக்டர்னு நினைச்சாலே அவங்களுக்கு பசி எடுக்காது. செல்வி இந்த குத்தல் பேச்சலாம் எனக்கு பிடிக்காது. என்னால கஷ்டப்படுற அந்த குடும்பத்துக்கு நான் ஏதாவது உதவி செய்யணும். என்ன செய்ய போறீங்க? இவனை நம்மோட தங்க வச்சு டாக்டருக்கு படிக்க வைக்க போறேன். கூட பிறந்த உங்க தம்பி அங்க குப்பமேட்டுல ஏதாவது கிடைக்காதாரு தேடிட்டு இருக்காரா? இந்த லட்சணத்துல மச்ச நிறைய இவர் உச்சியில ஏத்த போறாரா? முதல்ல அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. கொண்டாம் கொடுத்தா எல்லாம் வீட்டுல வச்சுக்கிட்டா குடும்பத்துல குழப்பம் தான் வரும். ஒரு குழப்பமும் வராது, அதை நான் பாத்துக்கிறேன். நீ உன் வேலையை பாரு, நான் போறேன். டேய் உங்க அக்கா இப்படிதான் பேசுறாளேன்னு ஃபீல் பண்ணாத, போய் குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம். இல்ல அம்மா, என்னால உங்களுக்கே வீண் சிரமம், நான் பரப்புறேன். டேய் நான் சொல்றது இந்த வீட்டுல நீயாவது கேளுடா. ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பாடு. ஆமாப்பா, சில்லி சிக்கனும் சிக்கன் 65 சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல தான் நல்லா இருக்கும். வாப்பா உட்காரு சாப்பிடு. நல்ல வேலை தம்பி வந்துட்டா. இவனை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு இந்த நன்றி கட்ட ஜென்மங்களை வாங்க வாங்கன்னு வாங்கிடணும். ஏன் நீ எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டீங்க, இதை மட்டும் ஏன் சாப்பிட கூப்பிடல? ஆமா, இவர் வெட்டி முடிக்கிறாரு நேர நேரத்துக்கு சாப்பாடு போடுறதுக்கு. அப்படியே சாப்பாடு போட்டாலே ஏதாவது குத்தம் கண்டுபிடிக்கிறது. வெக்கம் கட்ட ஜென்மங்க. அத நான் உங்களை சொல்லல, நான் அப்படி நினைக்கவே இல்லம்மா. அதானே வேலை வெட்டி இல்லாம சும்மா உட்காந்து திங்குறோமேன்னு சூடு சொன்ன வேண்டாம். கண்டச்சோறு மாமா, நான் உங்களை சொல்லல. நான் அப்படி நினைக்கவே இல்லையம்மா. டேய் எங்கடா எழுந்திருக்கற, உட்காரு. இப்படி சவுடால உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு நான் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வடிச்சு கொட்ட போறேனோ. கொட்டிக்க. நான் இன்னும் சாப்பிடவே இல்ல, அதுக்குள்ள ஏங்க அப்படி திட்டுற? என்ன செல்வி, தம்பிக்கு சாப்பாடு போறத விட்டு திட்டிட்டு இருக்க? பின்ன என்னங்க, உங்க ஒருத்தர் சம்பாதியத்துல எத்தனை பேர் வெட்டி தரமா உட்கார்ந்து சாப்பிடுறது? இதுல கால் மேல கால் வேற. நான் ஒண்ணு கால் மேல கால் போடல, நீ ஒண்ணு திட்டு வேண்டா. ஆமா இந்த ரோஷத்தை கொண்டு தகனி திட்டின, ஏன் ஃபீல் பண்ற? சாப்பிடு சார். தம்பி நான் உருப்படவே முடியாது, அதுவும் கால் மேல கால் போட்டுக்கிட்டா தர்தரம் வரும். இல்லம்மா என்ன பாக்குறீங்க, நீங்க பாக்குறத பார்த்தா உழைக்கிறவங்களை பத்தி பேச இந்த ரோஷன் கட்டவங்களை. ஆமா எங்க அத்தையும் மாமாவும். என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் ஏன் மண்டியை போட்டு உருட்டுற? ஏதோ இருந்தாலும் நேரடியா சொல்லு. இந்த வீட்டுல நல்லதுக்கே காலம் இல்ல, நான் உன்னை நினைச்சா நீ கொண்டு நினைக்கிறீங்க. என்ன எப்பதான் புரிஞ்சுக்க போறீங்களோ? எனக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு, இனிமே இந்த கும்பலுக்கும் நமக்கும் சரிப்பட்டு வராது. பேசாம நாம ரெண்டு பேரும் ரூம்லயே கொட்டிக்குவோம். என்ன? ஆமாங்க. ஆ வரோம் வரோம். யார் இவன்? இது இவர் தம்பி. ஏய் உன்னத்தானே உங்க அக்கா திட்டத நினைச்சு ஃபீல் பண்றியா? ஆமா எனக்கு பயமா இருக்கு. ஏன்? என்ன மையமா வச்சுக்கிட்டு இங்க என்னென்னமோ நடக்குது, நான் போயிடலாம்னு இருக்கேன். சீச்சி அதுக்காக அவசரம்? அப்ப அஞ்சா நாள் இங்க இருந்துட்டு அடி வாங்கிட்டே போக சொல்றியா? சே நான் சொன்னது உனக்கு புரியவே இல்ல. புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. என்ன? எனக்கு நேரம் சரியில்லைன்னு புரிஞ்சு போச்சு. சாச்சா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் தான் பக்கத்துலயே வா. நீ என்ன சொல்ற எனக்கு உண்மையா புரியலையே.
இந்த பட்டிக்காடு இந்த பட்டணத்தை புரிஞ்சுக்க போகுதோ தெரியல. பாப்பா பட்டனை விட்டுற ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். டீ கடையில் கலாட்டா சிலோன் பரோட்டா இருக்கிறதா என்று கேட்டவருக்கு உதை. கூடியிருந்தவர்கள் அவரை கொட்டுக்கறி போல் குதறிவிட்டார்கள். பறந்து கொண்டிருந்த விமானத்தை என்னம்மா யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு உன் பொண்டாட்டிக்கு சொல்லுவேன். என்னம்மா என்ன விஷயம்? என் பொண்ணு அவுத்து போட்டு அம்மனமாவ அலைய விட்டுருக்கேன். யார்கிட்ட எப்படி பேசணும்ங்கிற விவஸ்த வேண்டாம். செல்வி அம்மா கிட்ட என்ன சொன்ன? ஒண்ணு இல்லங்க, வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுல வயசு பையன் இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொன்ன. அப்படின்னா என்னடி அர்த்தம்? பையன் எப்ப வருவான், பறக்கை எப்ப விரிக்கலான்னு என் பொண்ணு ஏதோ காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் சொல்ற. அதானே கெடுறா மாதிரியா நாங்க வளர்த்து விட்டு இருக்கிறோம். பால் வடியிற இந்த முகத்தப்பா பச்சை குழந்தை, இப்ப கூட இதுக்கு படுக்கையை நாங்க தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். என்னமோ சந்தேகப்படுற மாதிரி உன் சம்சாரம் பேசினால இது அடுக்குமா? ஒடுக்கி வை உன் பொண்டாட்டிய. ஏன் செல்வி இதெல்லாம் உனக்கு தேவையா? இருக்கிற பிரச்சனையே போதாதுன்னு நீயே ஒரு புது பிரச்சனை உருவாக்குற. ஏங்க நான் நல்லது தானே சொன்னேன். நல்லது கெட்டதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், நீ உன் வேலையை பார். நீதானே புஷ்பத்தை வீசி எழுப்பின. பெரிய மன்மத புஷ்பபானம் தொடுக்கறாங்க. உங்க தொல்லை தாங்க முடியாதானே உங்களை கீழே படுக்க வச்சிருக்கேன். நாளைல இருந்து நீங்க வெளியில தான் படுக்கணும். இப்ப பூ போடலன்னா பின்ன யார் போட்டிருப்பாங்க? ஆஹா, சாமி படத்துக்கு மாலை உதிர்ந்து நாரா இருக்குது. கடவுளே பூ மாறி புரிஞ்சிருக்காரு. இந்த வீட்டுல பெருசா ஏதோ நல்லது நடக்க போகுது. நீயா? ஏன் நான் இங்க இருக்க கூடாதா? ஏன் கதவு சாத்துற? ஏன் நான் சாத்த கூடாதா? நான் குளிக்கணும். ஏன் நானும் குளிக்க கூடாதா? அப்ப நீ குளி, நான் வர. உங்க கிராமத்துல ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து குளிக்கவே மாட்டாங்களா? குளிப்பாங்க. ஆம்பளைங்க இக்கறை இல்ல, பொம்பளைங்க அக்கறை இல்ல. உங்களுக்கு தான் என் மேல அக்கறையே இல்ல. இப்பதான் இந்த பட்டிக்காடு இந்த பட்டணத்தை புரிஞ்சுக்க போறோம் தெரியல. பாத்ரூம்ல யாரு? ஒருத்தர் இல்லைங்க. ஒருத்தரும் இல்லையா? இன்னும் யாரு பாத்ரூம்ல பேசுது? இருக்கும் இருக்கும். நல்ல வேலை போயிட்டாரு. சீக்கிரம் இங்க போ போ போ. என்னது பாத்ரூம் எப்படி பேசுவோம்? அப்பா கூப்பிட்டியாமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உள்ள இருந்து ஆம்பளை குரல் கேட்டுச்ச. நான் தான்ப்பா குரலை சேஞ்ச் பண்ணி பேசினேன். உள்ளயே அதெல்லாம் சேஞ்ச் பண்ற? நீ ஏதோ ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்கிற. போ, ஊரெல்லாம் தண்ணி தட்டுப்பாடு,
இனிமே மாசத்துக்கு மூணு நாள் கண்டிப்பா நீ குளிக்கப்படாது. சொத சொத சொதன்னு நீர் யானை மாதிரி மூதேவி. அப்பவே வந்துட்டேன். அப்பவே வா. அப்படின்னா என் பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருந்ததை நீ பாத்தியா? அதெல்லாம் பெரிய தப்புமாமா. அந்த நேரத்துல நான் ட்ரம்முக்குள்ள இருந்தேன். உன் பார்வை அவன் மேல விழல? இல்ல கண்ணா, என் பொண்ணோட கற்பனை காப்பாத்திட்டேன். ஆமா, நான் கற்புக்கரசன். உன்னை நான் நம்புறேன். இனிமே இந்த வீட்டுல நீ எதுல வேணும்னாலும் பூந்துக்க கண்ணா. மாமா, நீ எங்கேயோ போயிட்ட. அம்மா சரோஜா தேவி, உன் பொண்ணுக்கு மாப்பிள்ள தேட போறேன்னு டாக்ஸில நாலு நாள் பேயா அலைஞ்சியே புடிச்சிய. விடுவனா, நான் யாரு? துரும்ப தூணாக்கி தூண துப்பாக்கி ஆக்கிறவ வசமா புடிச்சிட்டேன். யார? டாக்ஸி டிரைவரியா? சும்மா இருக்க மாட்டீங்க. பெரிய இன்ஜினியர், மாசம் 7500 ரூபாய் சம்பளம். துபாயில என்ன கிணறுக்குள்ள வேலை பாக்குறாரு? நல்லா விசாரிச்சியா? துபாய் கிணறுல தூறு வாரவனா இருக்க போறா? அதுக்கு இல்லம்மா, ஒருவேளை அந்த இன்ஜினியருக்கு நம்ம பொண்ண புடிச்சு போச்சுன்னு வச்சுக்க, கல்யாண செலவுக்கு என்ன பண்ண போறோம்? வழக்கம் போல பெரியவன் தலையை உருட்ட வேண்டியதுதான். அவன் தலையை உருட்டி உருட்டி தான் அது கூழாங்கல் ஆயிடுச்சு. இனிமே அவனை வச்சு கோலி தான் விளையாடலாம். என்னது மாடியில வாந்தி எடுக்கிற சத்தம்? யாரு? வேற யாரு, நம்ம மருமக தான். கல்யாணம் ஆகி மாச கணக்கில் ஆகுதுல்ல, உண்டா இருக்க போல் இருக்கு. அடி சக்க ஓடி போய் 10 கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு வா. ஸ்வீட்டா? எதுக்கு? மிட்டாய் கடை வைக்கிறது. அடைச்சி அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு நீ அப்பா ஆனது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? மேல போய் பாரு, குற்றால நீர் வச்சு மாதிரி குடங்குடமா வாங்கி எடுத்துக்கிட்டு இருக்கா உன் பொண்டாட்டி. ஓடு. ஓ என்னங்க, இப்பதான் வரீங்களா? ஏன் செல்வி, அப்பா அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா? என்னது? அதாம்மா, அது வாந்தி எடுத்தியாமே. வாந்தி எடுத்தேனா? என்னம்மா நீ, இந்த காலத்துல கல்யாணம் ஆகாத பொண்களே கர்ப்பம் ஆயிடுறாங்க. நீ கல்யாணம் ஆனவ, ஏன் வெக்கப்படுற? வித்யா, அடடடடா, வாந்தி எடுக்கிறது நம்ம வீட்டு குழந்தை. காலையில என்ன நீ சாப்பிட்ட? கண்ட கண்ட ஹோட்டல்ல கண்ணா பின்னாலும் தின்னு இருப்பா. வாய திறந்து சொல்ல. என்னம்மா உன்னை தானே கேக்குறாங்க, என்னமோ கல்யாணம் ஆகாத பொண்ணு கர்ப்பம் ஆயிட்ட மாதிரி எல்லாம் முழிக்கிற? நீ சும்மா இருடி. நான் சும்மா தான் இருக்கேன், நீங்க கைய பாருங்க. நித்யா. என்னங்க, சும்மா வாந்தி தானே? நீங்க யோசிக்கிறத பார்த்தா இவளுக்கு அம்மா வாந்தியா இருக்கும் போல இருக்கே. அதேதான். அடி பாவி, உன்னை கெடுத்தவன் யாரு சொல்ல? வெட்டி விடுற. என்னடா பஸ் காசு, இங்க இருந்து சீக்கிரமா போயிடு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பாவிப்ப, எங்க அவன்? எங்க அவன்? உன் தரதல தம்பி எங்க? அவன் எங்கேயோ போயிட்டான் மாமா.
ஏழாயிரம் துபாய் என்ன கிணறு இப்படி எல்லாம் சொன்ன. இப்ப கிணறு தூளாயிரு. இப்ப கவலைப்பட்டு இன்னைய பிரயோஜனம் பஞ்சிய நெருப்பியும் பக்கத்துல வச்சுங்க. பாத்திக்கிச்சு நான் பத்திக்குன்னு அப்பவே சொன்னேன், கேட்டாதானே? நீ தீர்க்க தரிசிமா, கரெக்டா சொல்லிட்ட. இந்த திருட்டு கும்பலுக்கு தெரியலையே. சுமாரியா, எல்லாம் இவனால வந்த வேதனை. அநாட விடுதல இருந்தவரை இங்க கூட்டிட்டு வராம இருந்திருந்தா என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? இப்போ அநாத குடும்பஸ்தாயிட்டா, இந்த குடும்பம் அநாதை ஆயிடுச்சு. உழைக்கிறா உங்களும். சுமாரடி, இவ இப்படி எல்லாம் நடந்து போனது எனக்கு எப்படி தெரியும்? நல்ல வாழ்ந்த ஒரு குடும்பம் நம்மளால கெட்டு போச்சே. இவனாவது நல்லா இருக்கட்டுமேனு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அவன் வயித்துல புள்ளைய குடுத்து வெளியில போயிட்டான். நான் யாருக்கு நல்லது பண்ணாலும் கெடுதலா தான் புரியுது. என்ன பாவம் பண்ணணும்? இப்ப போறமே என்னடா பிரயோஜனம்? நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், பொட்ட பிள்ளைக்கு ஆட்ராயர் போட்டு வளர்க்காதீங்கடான். இப்ப பாத்தீங்கன்னா யூஸ் ஆயி ஆப் ஆயி. நீ ஒருத்தையா நேரங்காலம் தெரியாம எலக்ட்ரீஷியன் மாதிரி பேசிக்கிட்டு. டேய், உள்ள இருக்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சு அசிங்கம் ஆவறதுக்குள்ள நாமெல்லாம் மொத்தமா சேர்ந்து போய் குளம் குட்டையில விழுந்துடலாங்கறியா? அது மானஸ்த செய்யற வேலைடா. நான் என்ன சொல்ல வந்தேனா, நாமெல்லாம் மொத்தமா போய் அவங்க அப்ப கிட்ட கல்யாண விஷயத்த பேசி முடிச்சிருவோம். நீ என்ன சொல்ற? நீங்க வேணா போயிட்டு வாங்க, நான் வரல. ஏமா, பொண்ணா குடுத்தா வீட்டுல பையனை விட்டதும் இல்லாம ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணை கெடுத்துட்டு போயிட்டா அந்த ஆளு மகன். என் புகுந்த வீட்டு பெருமையை படைச்ச அந்த ஆள் குடும்பத்துக்கும் எனக்கும் இனிமே எந்த வித சம்பந்தமும் இல்ல. அப்பா சொல்லிக்கிற நாள் முகத்துல இனிமே நான் முழிக்கவே மாட்டேன். பாத்தியாடா பரமசிவா, எங்கேயோ போயிட்டாய். என்ன உங்களுக்காக ஒண்ணு செய்யறேன், ஒரு கடுதாசி எழுதி உங்ககிட்ட தரேன், அத அந்த கிழங்கிட்ட மட்டும் கொடுங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க குடும்பம் என்ன பாடுபட போகுதுன்னு. மறுபடியும் இவ எங்கேயோ போயிட்டா. ஏடா, பொண்ணாம் கொடுத்தான் விட்டு இந்த லெட்டர்ல என் பொண்ணு என்னன்னு எழுதியிருக்கிறாளோ. கருதாசு வாங்கிட்டு போனாரு, இன்னும் ஆளையே காணோம். உள்ள ஆள் வச்சு படிக்கிறாரோ. பையன் தப்பு பண்ணிட்டான்ல, நம்ம முகத்தை எப்படி முழிக்கிறதுன்னு வெக்கப்படுறாரு போல் இருக்கு. அன்புள்ள அப்பாவுக்கு தம்பி பண்ணது தப்பா இருக்கலாம், ஆனா இந்த குடும்பத்துல யாரும் பொறுப்புள்ளவங்க இல்ல. ஒரு வகையில இவன் பண்ணதும் சரிதான். நீங்க கஷ்டப்பட்டு கொடுத்த வரதட்சணையே கண்ணா பின்னான்னு செலவு பண்ணிட்டாங்க. மிஞ்சி இருக்கிற ஏ நகனிட்ட காப்பாத்துறதுக்கு தம்பி பண்ணின தப்பத்தான் நாம சாதகமா பயன்படுத்திக்கணும். எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம நான் எழுதி இருக்கிற மாதிரி நடத்துக்குங்க. ஏய்யா, வாடி வதங்கி வருவானா வக்கணைய சாரோட வரான். இதுல ஒரு சௌரியம் இருக்குதுங்க, நாளைக்கே உங்க மகனுக்கு கல்யாணம்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு அட்டவணையை போட்டு சம்பந்திய மடக்கி வசூல் பண்ணிடுங்க. விட்டுறாதீங்க. ஆக பையன் தொட்டுட்டான், பொண்ணு கெட்டுட்டான். இத நான் எங்கேயோ கேட்டிருக்கிறேனே. இங்கதான் கேட்டிருப்பீங்க. ஏன் சார்? உங்களே இல்ல. அடே, உள்ள போய் அந்த ஃபைல் எடுத்துட்டு. புளிய கரைக்குதுங்களே, இன்னும் புளிய காட்டவே இல்லைங்களே. சீக்கிரம் காட்டுருங்க. காட்டுறேன். மாட்டிக்கிட்டான். இந்தாங்க புளி. மாப்பிள, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. ஆமா, அன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க புளி பத்தவன் எல்லாத்தையும் சப்ஜாரா பண்ணி வைக்கணும்னு. சப்ஜாரா பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த ஃபைல் 1963 வருஷம் அக்டோபர் மாசம் 25 வாங்கணும். கொஞ்சம் இருங்க. ஏங்க, நாங்க அன்னைக்கு வாங்கின வரதட்சணையை அப்படியே திருப்பி கேட்க போறீங்களா? அதேதான். சபாஷ், சரியான போட்டி. யோ, இங்க என்ன வஞ்சி கோட்டை வாலிபம் படத்தையா ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம்? இது வாழ்க்கை பிரச்சனையா? அன்னைக்கு நீ கேட்டு வாங்கல, அத அவர் கேக்குறாரு. குடு. ஆமா, நான் இத கூட கேட்க மாட்டேன். ஏன் கேக்குறேன்னா, பையன் தொட்டுட்டான், பொண்ணு கெட்டுட்டான். கர்ப்பம் வேற ஆயிட்டான். சாதாரண கர்ப்பம் இல்லையா. இப்ப நாங்க வரதட்சணை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி விட்டுட்ட. அப்பா இல்லாம குழந்தை பிறக்கும், தப்பா பேசுவாங்க பரவாயில்லையா? முழிக்கிறீங்களா? முழிங்க. இப்போ தெரியுதா வரதட்சணை வாங்குறது எவ்வளவு பெரிய தப்புன்னு? அந்த ஆள் கொடுக்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான், அதே கஷ்டத்தை அப்படியே படுங்க. ஏன் வளவளன்னு பேசிக்கிட்டு பைசா கொடுத்தா கல்யாணம், இல்லன்னா பையன் பாரினுக்கு போயிங்களா? கோயிங் என்னங்க இந்த அக்கிரமத்தை கேட்டீங்களா? என்ன? உங்க மாமனார், அதான் எங்க அப்பா. அவ
அவர் எனக்கு கொடுத்த வரதட்சணைய அப்படியே உங்க தங்கச்சி கொடுத்தாதா கல்யாணம்னு சொல்லிட்டாரா? அவர் அப்படி கேட்டதுல என்ன தப்பு? என்ன தப்பா? என்ன நினைங்க, நம்ம குடும்ப சொத்து, குல விளக்கு, குல கொழுந்து. ஆமா, இப்ப யார சொல்ற? உங்க தங்கச்சியை தான் சொல்றேன். என் தங்கச்சியா? உங்க தங்கச்சி பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அன்னைக்கு டிவில திருவள்ளி ஆடல் படத்தை போட்டாங்க, அதுல பரமசிவம் பார்வதிய லேசா தொடுறாரு. அத பார்த்து உங்க தங்கச்சி வெக்கம் தாகாம தலைய தொங்கிட்டு என்ன கீழே போட்டா. அன்னைக்கு அப்படி வெக்கப்பட்டு தலை குனிஞ்ச பொண்ணு, இந்த பையன் எப்படி தானுமத்தரானோ தெரியலையே. பொண்ணுன்னா அதாங்க பொண்ணு. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? உன் தம்பி பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் அநாத படத்துல இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருப்பான். இடம் தெரியாம இங்க கூட்டிட்டு வந்து அவன் உங்க தங்கச்சி கெடுத்துட்டான். ஆக இப்ப நம்ம குடும்பமே கெட்டு போச்சு. வீட்டுக்கு வந்தவ எவ்வளவு விவரமா நம்ம பொண்ண பத்தி தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கா. கூட பிறந்தவன் எப்படி பேசுறான் பாத்தீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் இந்த மூதேவிதான். இப்ப மூடு, அப்பவே மூடி இருந்தா. ஏ மாமா, எங்க அப்பா பையன் தொட்டுட்டா பொண்ணு கெட்டுட்டான்னு கேட்டாரா? என்ன, நீயே எழுதி கொடுத்து அவர் படிச்ச மாதிரி அப்படியே சொல்ற? அவரை பத்தி எனக்கு தெரியாதா? மாமா, நான் என்ன நினைக்கிறேன், நம்ம வீட்டு பொண்ணு முழுகாம இருக்குல்ல, இதுதான் சமயம்னு அவர் வரதட்சணை கேக்குறார் போல இருக்கு. அதேதான்மா, கௌரவத்துக்காக கார்ல போனோம், அத வச்சே நம்மள காணர பண்ணி விட்டாரு. என்ன நெஞ்சழுத்தம் பாருங்க, அந்த கிழவனுக்கு கொடுத்த படத்தை திருப்பி கேக்குறாரு. உங்க பையன் டாக்டர், நீங்க வரதட்சணை கேக்குறது நியாயம். அவர் பையன் காம்பவுண்டர் கூட இல்லையே மாமா. ஆனா வயிறுங்கிற காம்பவுண்டுக்குள்ள குழந்தைய வச்சு விட்டு ஓடி விட்டானே. மாமா, நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வீட்டு பொண்ண ரகசியமா வேற ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் அபார்ஷன் பண்ணிட்டா? முயற்சி பண்ணோம், டாக்டர் முடியாதுன்னு. அத வேற பண்ணிட்டீங்களா? ஏ அத்த, இனிமே நம்ம வீட்டு பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? ஒரு நல்ல ஐடியா, பேசாம ஆளாளுக்கு ஏதாவது ஒரு வேலையை பார்த்து சரசரன் காசு தருவோமா? கிடையாது, போற போக்க பார்த்தா நம்ம தலையிலேயே கூடையை ஏத்தி வச்சு குய்யா பழம் வைக்க வச்சிருவா போல இருக்குதே. நமக்கேங்க அந்த தலையெழுத்து? அதுக்கெல்லாம் நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். அதான அத்த, யாரு துரும்ப தூணாக்கி தூண துப்பாக்கி ஆக்குறவங்களாச்சே, யாரையாவது குறி வச்சிருப்பாங்க இல்லத்த? ஆமாமா, என் சின்ன பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த பொண்ணு கொண்டு வர வரதட்சணை பணத்துல என் பொண்ணு கல்யாணத்தை நடத்திடுவேன். அத்த, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. என்ன ஒரு பொண்ணுக்கு என்ன போயிட்டா? பக்கத்து விட்டு பாலகிருஷ்ணா, உன்னையும் இவங்க பையில போட்டுக்கிட்டாங்களா? நான் சாரகடிக்கு சாரகடிக்கு போயிருந்தேன், சாட்சி கழுத்து போட கூட்டு போயிட்டானுங்க, போதையில போட்டேன். நல்ல காரியம் என்ன தப்பு? உன் தம்பி பண்ண காரியத்தை காட்ரேஜ் வீரமும் கரன்சி நோட்டோட போட்ட பெட்டியும் உடஞ்ச சட்டியோட வந்து நிக்கிறானே. உன்ன பத்தி ஓஹோன்னு சொல்லிருக்கேன். சரி ஆண்டாச்சே, ஆர்த்தி சுத்தி பொண்ணும் புள்ளி உள்ள இட்டுன்னு போங்க. சாராயத்தை சுத்தி வாயில விட்டுக்கடா. இவங்க மூஞ்சிக்கு ஆரத்தி வேறையா? என்னையா உங்க ஆத்தா முக்காலண்ணா பேரிக்கா மூக்கு மேல ஏறிக்க தக்காளி வாங்கி தர தடவி கொஞ்சம் பாத்துக்கன்னு கேக்குறா? எப்படிமே பாட்டு ரொம்ப நல்லா பாடுவா, இந்த ஸ்டாக்கு நிறைய வச்சிருக்கா. அப்ப இங்க வியாபாரம் ஆயிடும்,
ஐ துடிக்கிறது மீசை அதக்கு அதக்கு என்கிறது தங்கையின் பாசம். தம்பி இவர்தான் உங்க மச்சானா? நல்லா இருக்காரு. ஒழுங்கா மறுவாதையா சொல்லுகிறேன், மாப்பிள்ளைய முன்ன உள்ள அனுப்பு, இல்ல உன் நெஞ்சில உள்ள மஞ்சாத்தலை எடுத்துருவேன். என்ன மிரட்டுறிய? மரியாதையா வெளியில போறீங்களா? போலீஸுக்கு போன் பண்ணவா? நீங்க சும்மா இருக்குமா? ஆனது ஆயிப்போச்சு, நாலு பேருக்கு முன்னால இருக்கு இந்த அசிங்க எல்லாம். மாமா இவங்களை உள்ள கூட்டு வாங்க. எல்லாரும் சைலண்டா கழுவி இவனை கட்டி போடுங்க. வா 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 வா. கும்ப உள்ள விட்டுட்டு கும்பிடி கிட்ட இருக்கிறத பாரு. தேலை எடுத்து இடுப்புல கட்டுவானே, இப்ப திரு திருன்னு முழிப்பானே. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. காலையில பேப்பரை பாத்தீங்களா? நம்ம குடும்ப கஷ்டம் தீர்ற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு, ஆனா அதுக்கு நீங்க சம்மதிக்கணுமே. என்ன சொல்லு? இந்த குடும்பத்துக்காக நான் எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் சொல்லு. கல்கத்தாவில ஒரு பொம்பளை கையில 6 லட்சம் ரூபாயை வச்சுக்கிட்டு ஆம்படியா வேணும்னு அழிச்சுட்டு இருக்காளா? உங்க வசதி எப்படி? என்ன கிண்டல் பண்றியா? வேற என்னங்க செய்ய முடியும்? சிக்கனமா இருங்கன்னு உங்க அப்பா அம்மாவை சொல்ல முடியல, அடக்கமா இருன்னு தங்கச்சிய சொல்ல முடியல, சம்பாதிக்க தெரியாத உனக்கு சம்சாரம் எதுக்குன்னு உங்க தம்பிய சொல்ல முடியல. உங்களுக்காக நான் வேற என்னங்க சொல்ல முடியும் சொல்லுங்க. நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், பேசாம போய் வேலைய பார். அதாங்க எனக்கும் புரியல, இந்த வீட்ல எனக்கு என்ன வேலை? வந்த பொண்ணு போய் கவனி, சரியோ தப்போ அவன் வீட்டு கூட்டிட்டு வந்தான். கவனிக்கிறேன் கவனிக்கிறேன், அவ்வளவு வச்சே கவனிக்கிறேன். தம்பி தம்பி கொஞ்சம் கதவு தரங்க, பால் கொண்டு வந்திருக்க. ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டோம் போல இருக்கு. ஆரம்பிங்க. அத்தைக்கும் மாமாவுக்கும் ஆட்டம் பாட்டம் ரொம்ப இஷ்டம். நெசமாவா, இது முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா கீய ஒரு டப்பா குத்து குத்திருக்கலாமே. சேச்சே, இந்த டப்பா குத்து டான்ஸ் எல்லாம் நம்ம கூட தான் குத்திக்கணுமே. என்ன பொருத்தமான ஜோடி அம்மாடி. உன்னை என் குழந்தையர் சம்சாரமா நினைக்கல, என் கூட பிறந்த தங்கச்சியாட்ட நினைக்கிறேன். பொழுது எப்ப விடியோ, பொறுப்பை எப்ப உங்ககிட்ட ஒப்படைக்கலான்னு நான் காத்துட்டு இருக்கேன். அண்ணன் என்ன பண்ண சொல்லு? பாத்திரம் துலக்கணுமா? துணி துவைக்கணுமா? சோறு வடிக்கணுமா? குழம்பு வைக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தம்பி, இந்த வீட்ல எனக்கு வாயா இருந்து பேசணும். ஏக்கா உன் வாய் என்னாச்சு? என் வாயத்தான் தச்சிட்டாங்களே. தச்சது யாரு சொல்லுக்கா? அதுக்குதாமா உன்ன நம்பிக்கிட்டு இருக்கேன். மத்ததெல்லாம் காலையில பேசலாம். கதவையெல்லாம் நல்லா சாத்திக்கங்க, முக்கியமா சென்னல் பக்கம் எப்போ ஒரு கண்ணு இருக்கட்டும், இல்லனா திடீர்னு வந்து எட்டு பாக்க போறாங்க. யாரு? வேற யாரு? நம்ம மாமனாரும் மாமியார் இருந்தா. சரி சரி, விளக்க அணிச்சு படுத்துக்கங்க. ரணி, யோ தள்ளி நில்லையா? உங்க அண்ணி சொல்லிக்கிறத பார்த்தா உங்க அம்மா அப்பா எல்லாம் தப்பானவங்க மாதிரி தெரியுது. முதல்ல ஜன்னலு கதவு எல்லாத்துக்கும் ஆணி அடிச்சுட்டு அப்புறம் வாயா. சுத்தியல் எங்க? ஏன் வீணா அலட்டிக்கிற? நடந்தது என்னமோ நடந்து போச்சு. எல்லாமே போச்சு. சின்னவனுக்கு கல்யாணத்தை பண்ணி அவன் கொண்டு வர வரதட்சணை பணத்தை வச்சு நம்ம பொண்ணு கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நினைச்சிருந்தேன். என் மனக்கோட்டையே இடிச்சுட்டானே. மனக்கோட்டையை மட்டுமா இடிச்சான்? இப்ப மாடியே இடிச்சுக்கிட்டு இருக்கான். பாருங்க, இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேணா, மோதிரத்தை கொடுங்க. அது ஒண்ணு இல்ல, பாலிஷ் பண்ணி கொடுக்கலாம்னு. எல்லாம் எனக்கு தெரியும், மரியாதையா கீழே போய் பாருங்க. என்னங்க என்னமோ சத்தம் கேக்குது? இருக்காது, சும்மா படுத்துக்கைய. யார் உள்ள? ராணி. ராணியா? விளக்க மாத்திக்க பட்டு கொஞ்சம் வேற. நீ கேட்ட கேட்டுக்கு எவ்வளவு நேரம் நீ குடிக்கிறது? போறாங்க நீ சொத்து பத்தோட வந்திருக்கிற நீயே வாய முடிட்டு சும்மா இருக்கிற வெத்து நாயா வந்தவ, என்ன எடுத்தறிஞ்சு பேசிட்டா? அப்படியா அத்த? இதுக்கெல்லாம் யாரு காரணம்? என் புருஷன் தான். அன்னைக்கே அவர் அவங்கள வெளியே போன ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இன்னைக்கு அவ உங்களை எடுத்தறிஞ்சு பேசிருப்பாடா?
அவன் பேசினதுக்கு நான் மட்டும் மாமியாராவும் நீங்க மருமகளாவும் இருந்திருந்தா உங்களை வழக்கு மாத்தாலேயே அடிச்சிருப்பேன். அம்மா, நீ மருமகளா இருந்தாலே போதும். ஏன்னா நீ எங்கேயோ போற. இல்ல மாமா, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அதுவே தப்புமா. அத்தை, உங்க புள்ள வராரு, வேலைக்கு போறதுக்கு முன்னாடி வெடி வச்சிருங்க. ஏண்டா பெத்தவளை விட அந்த வெத்து பையன் உனக்கு வசதியா போயிட்டானா? முதல்ல அவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. ஏன் நீங்க ரெண்டு பேரும் சொல்ல வேண்டியதானே? சொன்னப்பா முடியாதுன்னுட்டான். ஏன்னா நீ தான் சம்பாதிக்கிறியா, நீ சொன்னாதான் போவானா? ஏண்டா இவன் போறதுக்காக நாங்க சம்பாதிக்க முடியுமா? யாகு, நீ போன் கூட சொல்ல வேண்டாண்டா. கோபமா அவனை ஒரு பார்வை பார்த்தா போறோம், அவனே போயிடுவான். அவன் அவ்வளவு ரோஷக்காரன். போயிடுவான். ஆனா வெளியே போன அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? என்ன, ஏதாவது பண்ணிடுவாருன்னு பயப்படுறீங்களா? இவ ஒருத்தி நேரங்காலம் தெரியாம. அம்மா, அவன் தனி மனுஷனா இருக்கும்போதே என்னால வெளியே போன்னு சொல்ல மனசு வரல. இப்ப அவனை நம்பி ஒரு பொண்ணு வேற வந்திருக்கா. நான் இப்ப அவனை வெளியே போன்னு சொன்னா அவன் எங்கதான் போவான், எப்படிதான் வாழ்வான்? அந்த பொண்ணு தான் என்ன நினைக்கும்? Damn it, I can't say. அத்தே, நான் அப்பவே சொல்லல, எல்லாம் இந்த மனுஷனால வரதா? அத்தே, உங்களுக்கு போன் வந்திருக்கு. எனக்கா? போனா? ராணி, ராணி. என்னக்கா? நீ இன்னும் சாப்பிடலையே? இல்லக்கா. அப்ப உட்கார்ந்து சாப்பிடு. யாருக்கு யாருக்கா இருந்தா உனக்கு என்ன? நீ உட்கார்ந்து சாப்பிடு. ராணி வாயா, குந்திக்க கேட்டுக்கு. நீ கதைய அசையாத அத்தைக்கு அறந்தாங்கி பருப்பு, ஊருக்கு இன்னைக்குதான் ஊத்துக்குழி கொழுப்பு. உங்க அத்தாவுக்கு மட்டும் நெய் சோறு, நமக்கு மட்டும் பொய் சோறு. அதை விடுமே, உனக்கு இது போதுமா இல்ல முன்னாடி முட்டை குருமா வாங்கிட்டு வருவா? ஐயோ ஐயோ ஐயோ, என்ன தைரியம் இருந்தா நான் போட்டு வச்ச சாப்பாட்டை நீ சாப்பிட்டு இருப்ப? சாரிதா விடுமே, நீயும் தண்டம் நானும் தண்டம், இதுல யார் சாப்பிட்டா என்ன? முண்டம். அப்படி சொல்லுமே. ஏண்டா அவ என்ன முண்டோங்கிற? நீயும் சேர்ந்து ஒத்துவதறியா? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறாரு. ஏன் தம்பி நீங்க சாப்பிடல? சாப்பிடுங்க. ஏங்க பையனுக்கு போன் பண்ணுங்க. எதுக்கு? எதுக்கா பத்தி கட்டி ஏறி போன் பண்ணுங்க. ஹலோ, எங்க பத்தி எரியுது? என்னது எங்க பத்தி கிட்ட எரியுதா? இங்க என் சம்சாரத்துக்கு தான் வயிறு பத்தி கிட்ட எரியுது. இதுக்கெல்லாம் அது வேணாம் ஐயா, இத வேற மாதிரி அணைக்கணும். நான் பாத்துக்கறேன். வெச்சிரு போனை. இப்படி கொடுங்க. அவசரத்துல கைய விட்டு அண்டாக்குள்ள கூட நுழைய மாட்டேங்குது. தப்பி தவறி நூற சுழட்டி விடாத. வேன கொண்டாந்து விசாரணை இல்லாமலே அள்ளிக்கிட்டு போயிடுவான். ஹலோ, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், டாக்டர் தியாகம் இருக்கானா? நான் உங்க அம்மா பேசுறேன். அவர் அவசர பிரிவில் இருக்காரு. இங்க அதை விட அவசரம் கொஞ்சம் இருங்க, சீக்கிரமா கூப்பிடுங்க. ஹலோ, தியாகு ஹியர். யாரு தியாகுவா பேசுறது? என்னமா? உடனே புறப்பட்டு வீட்டுக்கு வரணும். என்னமா விஷயம்? உயிர் போற விஷயம். உடனே புறப்பட்டு வா. உயிர் போற விஷயமா? இதோ வரேன். என்ன ஒண்ணும் தெரியல. நீயாவது போன் பண்ணும்போது வேலையை முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் பேசலாம் சொன்னியா? என்னது கோவத்தை யாருகிட்ட காட்டுறதா? புள்ளைய மட்டும் பெத்துட்டு பொறுப்பு இல்லாம நிக்கிறாளே உன் ஆத்தா, அவகிட்ட காட்டுறா? நீ தார வார்த்தை குடுக்கறதுக்கு முன்னால தாயா வந்து முன்னால நின்னாலே உன் தங்கச்சி, அவகிட்ட காட்டுறா? புருஷன்றவன் வீராப்பா இருக்கணும்,
அதை விட்டுட்டு பொண்டாட்டிக்கு மாறாப்பா நிக்கிறானே அப்ப அவங்கிட்ட காட்டுறா. அதெல்லாம் விட்டுட்டு அப்பாவி பொண்ணு அவகிட்ட போய் என்னடா நியாயம்? இது எங்க குடும்ப சமாச்சாரம், இதுல 1000 நடக்கும், நீங்க தலையிடாதீங்க. தியாகு, I say get out. சாபாஷ் சாபாஷ் சாபாஷ், போறேன்டா போறேன். இனிமே நீ கூட்டா கூட திரும்பி வர மாட்டேன்டா. மகனே ஒன்னு சொல்றேன், மனைவி சொல்லே மந்திரம், மத்ததெல்லாம் தந்திரம். போறேன்டா போறேன், நல்லறா நல்லரு. செல்வி, உன்னை அடிச்சு அழ வச்சிட்டேன்ல, என்ன மன்னிச்சிடு. நான் அழலைங்க, மத்தவங்க பண்ற தப்புக்காக நீங்க உங்க மனசுக்குள்ளேயே அழுதுட்டு இருக்கீங்களே, அதை நினைச்சு தாங்க அழுத. பெத்தவங்க குத்தங்களை சுட்டி காட்டி கண்டிச்சுக்கிட்டு இருந்த பாலகிருஷ்ண மாமாவையும் உங்க வார்த்தையால வெளியே வரட்டுட்டீங்க. உங்க அம்மா அப்பாவ தண்டிக்கணும்னு சொல்லுங்க, கண்டிக்கணும்னு தான் சொல்றேன். உங்களால முடியலனா அந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைங்க, நான் அவங்கள பாத்துக்கிறேன். செல்வி, சில பேர் பார்த்து திருந்துவாங்க, சில பேர் கேட்டு திருந்துவாங்க, சில பேர் பட்டுதான் திருந்துவாங்க. இதுல இவங்க மூணாவது ராகு, இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். கடல் வத்துறது எப்போ, கருவாடு திங்கிறது எப்போ? ஹலோ, நான் டாக்டர் தியாகோட மிஸ்ஸஸ் பேசுறேன், அவர் இருக்காரா? அவர் டியூட்டி முடிஞ்சு 4 மணிக்கு போயிட்டாருங்க. அப்படியா, அவர் இன்னும் வீட்டுக்கு வரலையே? வீட்டுக்கு வரலையா? அப்ப நான் ஒரு நம்பர் தரேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ். செல்வி, நீ எப்படிங்க? நான் இந்த இடத்துல வேலை பாக்குறது புருஷனோட ஒவ்வொரு அசைவையும் புரிஞ்சு வச்சிருக்கிறவ தாங்க பொண்டாட்டிங்கிறவ. ஆமா, ஏன் இப்படி ஓய்வு ஒழிச்சல் இல்லாம உடம்ப பாழா கேக்குறீங்க? மண்ணு திங்க போற உடம்பு தானே செல்வி, மனுஷங்களுக்கு பிரச்சனமா இருக்கட்டுமே. உங்க பொண்டாட்டியும் ஒரு மனுஷி தாங்க. செல்வி, நான் உன்னை என் மனைவியா மட்டும் நினைக்கல, அதை விட மேலாவே நினைக்கிறேன். சார், சுந்தரமூர்த்தி பேஷண்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இஸ் இட்? செல்வி, நீ வீட்டுக்கு போ. இனியும் விட்டுட்டா வேர் வீணா போயிடும், வேர் உறிஞ்சுகிட்டு இருக்கிற அந்த விழுதுகளை இனியும் விட்டு வைக்க கூடாது. இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? மச்சான என்ன காணுமே பாத்துக்க நிக்கிறேன்க்கா. வரும்போது வெறும் தலையோட இருந்தா எப்படி? திரும்ப போ, வச்சு விடுறேக்கா. என் பேர்ல உனக்கு எம்மா பாசங்கா. அதனாலதாம்மா அந்த மனுஷன் கிட்ட கேட்காத கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. யாரு கேளுக்கா? அதான் என் புருஷன் கிட்டதான். ராணி, எங்க வீட்டுக்காரர் வரும்போது அந்த பூவை அவர் கண்ணில் படாம பாத்துக்கமா. ஏ, அவனே தண்டச்சோறு. அதான் உன் வீட்டுக்காரதா? இந்த லட்சணத்துல அவன் பொண்டாட்டிக்கு எனடி பூ வேண்டி கிடக்கு. வேணும்னா அவன் பொண்டாட்டிக்கு அவன் வாங்கி தரட்டும். அவனுக்கு மானம் இல்ல, அவனுக்கு சூடு இல்ல, அவனுக்கு சொரண இல்ல, அவனுக்கு வெக்க இல்ல. அப்படி அவருக்கு என்னென்ன மோ இல்லன்னு சொன்னாருமா? அதெல்லாம் இப்ப எதுக்கு? உன் வீட்டுக்காரர் அப்படி சொல்லிக்கினாரு. ஆமாமா, உன் வீட்டுக்காரர்கிட்ட இதெல்லாம் சொல்லிடாத, அப்புறம் ஏடா குடமா ஏதோ ஒன்னு ஆயிடும். சொல்லுவியா? சொல்ல மாட்டேல்ல, நீ என் தங்கச்சி மாதிரி சத்தியம் பண்ணி கொடுமா? சொல்ல மாட்டேக்கா, இது சத்தியம். ஆனா இனிமே இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன், அது நிச்சயம். ஒன்னும் தெரியாது. நீங்க சொல்லிக்க மாட்டீங்க, நீங்க தங்கம் கோல்ட். ஹாய், சொல்லு யாருமே சொல்லு. கீச்சு போட கீச்சு. ஹாய், யார் சொன்னா என்னையா? நாக்கு மேல பல்ல போட்டுக்கினு நம்மள அந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்பால கீழமையா? இங்க நீ வேணா இருந்துட்டு போயா, நான் ரோசக்காரி, நான் போறேன். இன்னமே நீ நீ இல்லாம நான் இங்க இருந்துருவேனா? என் பிரதர் வாட்டும் ஒரே வார்த்தை சட்டையை பிடிச்சு அட சோதா சொன்னியா நீ அப்படின்னு கேட்டு வந்துடுறேன்.
அட உட்டாலக்கடி கிரிகிரி என் சைதாப்பேட்டை வடகரி நல்ல மனசுல கடையாளம் சொல்லிக்காம போறதாயா? நீ எப்ப வந்தாலும் மூஞ்சில முயக்கணும் தெரியுமா? பணம் காசு சேர்த்து பெரிய மனுஷனாயி வந்த உடன் அந்தாள் மூஞ்சில முயக்கணியா? சுருக்கிலாம கில்லாடி செஞ்சே காட்ட. மாமி மாறு மாமனாரு வாங்கு போண்டா வட, மாமி மாறு மாமனாரு வாங்கு. எது இல்லைங்க தாராளமா தின்னுங்க, தடை எது இல்லைங்க தாராளமா தின்னுங்க. கட்டிக்கிட்ட பொண்டாட்டிதான் கஷ்டப்பட்டு செஞ்சாரே, காரம் மடம் எல்லாத்தையும் கைய தொட்டு வச்சாரே. ஊசி இருந்தாலும் நூலு இருக்காது, ஊசியை மட்டும் கேட்காதீங்க. Oh!
நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க. ஆனா அந்த கிழவ விஷயத்துல மட்டும் நான் தலையிட மாட்டேன். அப்ப நீயும் இந்த விஷயத்துல தலையிடாத. எதுக்கு உங்க ரெண்டு பேருக்குள்ள வீணா தகராறு? 10 வட்டி ஆனாலும் பரவாயில்ல. எத்தனை வெத்து பேப்பர்ல வேணாலும் கையெழுத்து போட்டு என் தங்கச்சி கல்யாணத்தை நடத்திடுறேன். நீ பயப்படாதம்மா. அவன் இந்த ஊர்ல இருந்தாலே கை நீட்டுவான். கொஞ்ச நாள் இங்க உத்தியோகமே பார்க்காம பண்ணிடுவான். எப்படி மாமா? ஆமா, எனக்கு வேண்டிய ஒருத்தன் மேல இடத்துல இருக்கான். மேலடனா மேலடம். அவனுக்கு குவார்டர் பாட்டில் கொடுத்தா அப்பாயின்மெண்ட், ஹாஃப் பாட்டில் கொடுத்தா டிரான்ஸ்ஃபர், ஃபுல் பாட்டில் கொடுத்தா டிஸ்மிஸ். அவனுக்கு என்ன வாங்கி கொடுக்க சொல்றான்? குவார்டரா, ஹாஃபா, ஃபுல்லா? ஹாஃபே போதும் மாமா. அவர் கொஞ்ச நாள் மட்டும் இங்க ஆஃபா இருந்தா போதும். அவன் ஆஃபானா போதும், நீ சேஃப் ஆயிருந்தியா? நல்ல நல்ல. சார் போஸ். என் பிரியமுள்ள செல்விக்கு உனக்கு எப்படி ஆறுதல் கூறுவதென்றே எனக்கு தெரியவில்லை. என் எதிராளிக்கு கூட இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. இங்கு மாற்றலாகி வந்தது ஒரு விதத்தில் நல்லதாக போய்விட்டது. என்னோடு படித்த ஒரு பணக்கார நண்பன் நம் நித்யாவின் கல்யாணத்திற்கு கடன் தர முன் வந்திருக்கிறான். இந்த மகிழ்ச்சியான விஷயத்தை அப்பா அம்மாவிடம் கூறவும் அன்புடன் தியாகு. என்னம்மா, பையன் கிட்ட லெட்டர் வந்திருக்கா? ஆமா அத்தை. ஏன் லெட்டர் கிழிச்சு போடுற? அதை ஏன் கேக்குறீங்க? தெரிஞ்சுக்கலாமதா? உங்க பையன் நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவர் தங்கச்சி கல்யாணத்துக்கு எங்கேயும் கடன் வாங்க மாட்டாரா? அப்படி வாங்கினா இந்த அலிபாபா கும்பல், அதாவது உங்களை வச்சுக்கிட்டு எப்படி கடன் அடைக்கிறதுன்னு கேட்டு எழுதிருக்காரு.
அது மட்டுமா? இந்த குடும்ப கௌரவத்துக்கே நீங்க ரெண்டு பேரும் தான் எதிராளியா? அப்படின்னு கண்ணா பின்னா திட்டி என்னென்னமோ எதிர்க்கிறமாமா, அந்த ஆத்திரம் தாகமாத்தா நான் இப்படி கிழிச்சு போட்டேன். அந்த மூதேவியா எங்க பாப்போம். ஆமா, எதிராளின்னு எழுதிருக்குதே. அவன் அப்படி இல்ல, எழுதிருக்க மாட்டானே. எழுதிருக்கானே. இன்னொரு பேப்பரை எடுத்து பாருங்க. உருபான சோத்துக்கு ஒரு சோறு பதமும் சொல்லுவாங்க. இன்னும் என்னென்ன அசிங்க அசிங்கமா எழுதிருப்பானோ. நான் நினைக்கிறேன் அவன் புண்டாட்டி பேர்ல ஏதாவது கோவமா இருக்கும். ஒரு சால் ஜாப்புக்காக நம்ம இப்படி சாடி இருக்கிறான்னு இருக்க இருக்கும். நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா, இதுக்கெல்லாம் நாங்க அசரமாட்டமே. சார் தந்தி. Arriving tomorrow with cash. ஐயோ, நாளைக்கு அவர் மெட்ராஸ் திரும்பி வராரே. பணத்தை இந்த கொள்ளக்கார கும்பல் பாத்துருச்சுன்னா அவ்வளவுதான். இப்ப என்ன பண்றது? பணத்தோட திரும்பி வராரா? அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நீங்க எந்த சந்தோஷப்படுறீங்க? அவர் தந்தியில என்னன்னு கொடுத்திருக்காரு தெரியுமா? நீங்க ரெண்டு பேரும் இன்னும் வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்களா? இன்னும் வெளியே போகலையான்னு. நீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போனாதா அவர் பணத்தோட வீட்டுக்குள்ள நுழைவாரா? பாவி, பெத்த வயிறு பத்தி எரியுது. இனிமே இந்த வீட்டை நாங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டோம். வாங்க போலாம். சரி, என்ன பண்றது? நாம குடுத்து வச்சது அவ்வளவுதான். கொஞ்ச நாளைக்கு வெளிய தங்கிட்டு பொண்ணு கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் திரும்பி வருவோம். என்னமாமா, அவர்தான் ஏதோ கோவத்துல எழுதிருக்காருன்னா நீங்களும் உடனே புறப்படணும்னு சொல்றீங்களே? இல்லம்மா, இந்த கல்யாணம் நடக்கணும்னா நாங்க இங்க இருந்து போறத தவிர வேற வழியே இல்ல. அந்த பாசமே இல்லாதவன் வந்தான்னா மனசு நொந்து சாபம் கொடுத்துட்டு போனும். நீ ஏமா அழற? உனக்கு இருக்கிற பாசம் கூட அவனுக்கு இல்லையே. என்ன பாசம், என்ன பாசம்! எங்களுக்காக நீ அழுவுற. உன்னை விட்டு பிரிஞ்சு போக எங்களுக்கும் தான் மனசு இல்ல. நான் வேணும் அழலமாமா, கண்ணுல அந்த தண்ணீர் தானா கொட்டது. எப்படியோ நம்ம வீட்டு பொண்ணு கல்யாணம் நடக்கணும். நீங்க பெட்டியும் படுக்கையும் மட்டும் எடுத்துட்டு புறப்படுங்க. நீ அங்க போயிட்டு வரோம். விளையாடிடவாமானே வெக்கம் வந்து வரைகின்ற கோலம் முத்தம் பட்டு கரைகின்ற நீரம் நம் சோலை எங்கும் பூவெல்லாம் தங்கம் தங்கிட வைரம் முடிந்திருக்கு பார்த்தாடி அதிசயம் பார்த்தாலே பரவசம் நம் வீட்டில் இந்நேரம் எல்லாமே பொன்னாகும் இனிமேலும் நதி வேண்டாம் உண்மை நீ என்னாகும் பார்த்தாடி அதிசயம் பார்த்தாலே பரவசம்
இரவோடு நான் என்னை பரிமாறிடவே வேண்டும், பரிமாறும் என் பெண்மை பசியாரிடவே வேண்டும். உந்தன் வார்த்தை இனி எந்த வேதம், பகலில் கூட பணிவேனே பாதம். சொர்க்கத்திலே அதை செய்ய சொல்லி இருக்கு. நம் வீட்டில் இந்நேரம் எல்லாமே பொன்னாகும். பார்த்தாடி அதிசயம், பார்த்தாலே பரவசம். பார்த்தாடி அதிசயம், பார்த்தாலே பரவசம். என்ன பாக்குறீங்க? தப்பா நினைச்சுக்காதீங்க, இவன் உங்க தடைய மீறி பிறந்தவன் இல்ல, உங்க தங்கச்சிக்கு பிறந்தவன். தங்கச்சி குழந்தையா? அதுக்குள்ள பிறந்துச்சா? ஆமாங்க, அவசரப்படுறதுல இவன் அவங்க அம்மாவையே மிஞ்சிட்டா. 8வது மாசத்திலேயே எக்ஸ்பிரஸ் வேகத்துல வெளியே வந்துட்டான். இந்த அம்மா என்ன பாக்குறீங்க? தாலியவா? ஆஸ்பத்திரியில அப்பா யாருன்னு கேட்டா தப்பா நினைச்சுக்குவாங்கல்ல, அதனாலதான் நாங்களே தம்பிய விட்டு தாலியை கட்ட வச்சுட்டோம். கஷ்டத்துல கல்யாண செலவு மிச்சம் தானே. இந்த அம்மா மாமா எப்ப வந்தீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரும்னு தெரிஞ்சிருந்தா நான் வரதட்சணை கேட்டே இருக்க மாட்டேன். பரவாயில்ல மாமா, நீங்க கொடுத்ததுதானே கேக்குறீங்க. நீங்க ஒவ்வொரு காசுக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இந்தாங்க நீங்க கேட்ட பணம் இதுல இருக்கு. பணம் ஒன்னும் வேண்டாம், உங்க வீட்டு பொண்ணை கொடுங்க போதும். எப்ப என் பையன் உங்க வீட்டு பொண்ணை தொட்டுட்டானோ அப்பவே அந்த பொண்ணு எனக்கு மருமகள் ஆயிட்டான். என் மருமகளை அழைச்சிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கு. இல்ல மாமா, ஒரு தங்கச்சிக்கு அண்ணன் செய்ய வேண்டிய கடமை. பரவாயில்ல வாங்கிக்கங்க. பரவாயில்ல வாங்கிக்கங்கப்பா. இல்ல மாமா, என் தங்கச்சி கல்யாணத்தை தான் நான் பார்க்க முடியல, அவ சந்தோஷமா வாழறதையாவது நான் பார்க்கணும். இந்தாங்க நீங்க சொல்றீங்கிறதுக்காக இதை நான் வாங்கிட்டு போறேன். இன்னைக்கே என் மருமகளை அழைச்சிட்டு போலாம்னு இருக்கிறேன். உங்களுக்கு சம்மதம் தானே? என்னங்க உம்மன் இருக்கீங்க, உங்க அப்பா அம்மா இல்லனா? நான் எவ்வளவோ படிச்சு படிச்சு சொன்னேங்க, உங்க தங்கச்சிக்கு புள்ள பொறுக்கிற நேரத்துல உல்லாச பையனை வேண்டான்னு. கேட்டாங்களா, ஓசியில 2 டிக்கெட் கிடைச்சதுல சிலோன் போயிட்டாங்க. என்னது, சிலோனுக்கு போயிட்டாங்களா? ஆமாங்க, நான் கூட அத்திக்கிட்ட உங்க பொண்ணுக்கு புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் போங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க புள்ள கூட முன்ன பின்ன பிறக்கும், ஆனா பிளைட் முன்ன பின்ன புறப்படாதுன்னு சொல்லிட்டு உடனே புறப்பட்டு போயிட்டாங்க. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க? ச்சே, நல்ல அப்பா அம்மா, அவங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க? நீங்க தான் உங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஆனா அவங்க உங்களை நினைக்கிறதா எனக்கு தெரியல. மிஸ்டர் ரவீந்தர், எனக்கு ஃபேமிலில தான் ப்ராப்ளம்னா, ப்ரொஃபஷன்லயே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சால்ரி தியாகு, இதெல்லாம் சகஜம்தான். உங்க ஹெல்ப் மட்டும் இல்லனா எனக்கு மறுபடியும் இங்க ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்காது. என்ன சாப்பிடுறீங்க? இது உங்க பார்ட்டி, as you please. பேரர் Excuse me. Sure. அப்பா, என்ன பதலா? என்னடா அது, ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுறேன். நீ தான் லெட்டர் போட்டிருந்தியே. என்னன்னு? நாங்க ரெண்டு பேரும் வீட்டுல இருந்தா பணத்தோட வீட்டுக்கு வரமாட்டேன், தங்கச்சியோட கல்யாணத்தை நடத்த மாட்டேன்னு எழுதியிருந்தியாமே. அப்படி யார் சொன்னா? உன் பொண்டாட்டி தான் உன் லெட்டரை படிச்சு சொன்னா. செல்வியா? ஆமா, நான் பரவாயில்லடா, ஆனா உன்னை பெத்த அம்மா எந்த நிலைமையில இருக்கான்னு வந்து பாருடா. வா. துரும்ப எடுத்து போட்டிருப்பாளா? உன் பொண்டாட்டி பேச்ச நம்பி வீட்டை விட்டு வெளியே வரும்போதே உங்க அம்மா கிட்ட சொன்னேன். சின்னவன் சௌரியமா இருக்கிறான்,
அங்க போய் தங்கலாம் மரியாதையே போயிடும். சரி தெரிஞ்ச ஹோட்டல் தானே, இங்க வந்து தங்கிடும். பில்லுக்கு பணம் கட்ட முடியல, என்ன பேரர் ஆக்கி விட்டான், இவளை பாத்திரம் தைக்க விட்டுட்டான். செல்வி செல்வி செல்வி, நீ பகடக்காய் உருட்டுறதுக்கு ஏன் தலைதான் கிடைச்சதா? இப்படி மொட்டையா சொன்ன எப்படி? நீதான் என்ன முண்டை வாக்கிட்டியே. நான் சொல்லாத ஒன்ன சொன்னதா சொல்லி என் தம்பியும் அவன் சம்சாரத்தையும் வீட்டை விட்டு வெளியே அமிச்சிட்டேன். நான் எழுதாத ஒன்னு எழுதுனதா சொல்லி எங்க அப்பாவையும் அம்மாவையும் ஹோட்டல்ல வேலை பார்க்க வச்சுட்டேன். ஆமாங்க, நான் தான் செஞ்சேன். இப்ப அதனால என்ன குடிமுழுகு போச்சு? என்ன குடிமுழுகு போச்சா? நான் உயிரோடு இருக்கும் போதே எங்க அப்பா அம்மா கஷ்டப்படுறது என் கண்ணால பாக்க வச்சுட்டியே. மரியாதை அவங்க காலில் விழுந்து நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேட்டு அவங்க உள்ள கூட்டிடுவா. மாமியார் மாமனார் காலில் விழுறதோட அசிங்கம் இல்ல, ஒரு தடவை இல்ல ஆயிரம் தடவை விழ தயார். ஆனா நான் பண்ணதான் தப்புன்னு அவங்க கிட்ட மன்னிப்பு மட்டும் கேட்க மாட்டேன். என்ன பொண்ணுமா நீ? தியாகு, இந்த வீட்டை நாம பேங்க்ல அடகு வச்சல, அவங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. 15 நாளுக்குள்ள பணம் கட்டலன்னா ஏலத்துக்கு விட்டுருவாங்களா? என்னடா சிரிக்கிற? இந்த வீடு போனா போகட்டும், டாக்டர்ஸ் குவார்டர்ஸ்ல தங்கிடலாம் நினைக்கிறியா? எனக்கு வேலை போயிடுச்சு. டேய் என்னடா சொல்ற, வேலை போயிடுச்சா? அன்னைக்கு உயிர் போற விஷயம் சொல்லி எனக்கு போன் பண்ணீங்களே, அப்ப நான் விட்டுட்டு வந்த கேஸ் உயிரே போயிடுச்சு. அதனால எனக்கு உத்தியோகமும் போயிடுச்சு. இனிமே இவன் நமக்கு எப்படி சோறு போடுவான்? அப்படிங்க சாப்பிடுங்க. அன்னைக்கு உங்க வீட்டுல நான் பருப்பு நெய்ய துண்ணதுக்கு சங்க சக்கர சாமி வந்து ஜிங்க ஜிங்க ஆடின மாதிரி ஆடிய, இப்ப பாத்துக்கு அவன் நிலைமை எப்படி இருக்குதுன்னு சொல்லி காட்டாலே நினைக்காதுங்க. நீங்க சொன்னதான் சொல்றேன். ஆ சாப்பிடுங்க சாப்பிடுங்க. மணியை கண்ட பாக்கி கூட கேட்கல. அப்பப்போ உங்க அப்பா ரேசுக்கும் உங்க அம்மா கிளப்புக்கும் கைமாத்தா வாங்கின கடை 3000 இருக்குதுப்பா. எனக்காவது பரவாயில்ல, 3000. பரதா, தப்பு தப்பு. பரதர், அம்மா என்ன சொல்றாங்கன்னா ஊடு இவ்வளோ பெருசா இருக்குத, நாம ஏன் ஒரு ஓரமா ஒண்டிக்கப்படாதுன்னு கேக்குறாங்க. நீ என்ன சொல்ற? அதுக்கு என் வீட்டுக்காரி அம்மா கிட்ட தான் சொல்லணும். ஏன்னா ஆமை பூந்து விடும் அமீனா பூந்து விடும் உருப்படாதுன்னு அடிக்கடி சொல்லுவா. நீ யார ஆமைங்கிற, யார அமீனாங்கிற, அதையும் அவளுக்கு தான் சொல்லணும். எப்படியாவது நாங்க இங்க இருக்கிறதுக்கு வழி பண்ணுப்பா. உங்களுக்கு அவனா கேட்டு பாக்குறேன், நீங்க இருக்கிறது இல்லாதும் பொழுது முடிஞ்சா தெரியும். ஹலோ, யாரு? வேணுகோபாலா வர்தன் ஸ்பீக்கிங். இன்னைக்கு பஞ்சரத்னம் போன் பண்ணாரா? டுமாரோ ஈவினிங் அவர் மாலுக்கு ரிசப்ஷன், உடனே சர்க் மாஸ்டர் சொல்லி ஸ்வீட் காரம் காஃபி கட்டட் எல்லாத்திலும் 1000 போட்டு உடனே அனுப்பி. பட் ஒன் திங், நோ ஸ்பாயில் த ஹோட்டல் நேம், because hotel name is my wife name, be the careful. ஹே பரவாயில்லையே, பணம் வந்தோன்னு இங்கிலீஷும் வந்துடுச்சா? துட்டு வந்தா எல்லாம் வரீங்க, ஏன் இப்ப நீ வரலையா? ஷூவை கழட்டி விட்டமா? மனசு கேக்கலப்பா, எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. என் நிலைமை பாத்தீங்களா? உனக்கு மட்டும் இல்லப்பா, பொறுப்பான பொண்டாட்டி பேச்சு கேட்காத எல்லாருக்குமே தான். எல்லாரும் சீதேவி வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு மூதேவிய வெளியே அனுப்ப, சீதேவி வெளியே அனுப்பிட்டியப்பா. தியாகு, ரொம்ப பேரு அப்பா அம்மா முக்கியமா பொண்டாட்டி முக்கியமான்னு புரியாம தெரியுறாங்க. பெத்தவங்களோட தூக்கம் பிள்ளைய புதைக்கிறதோட முடிஞ்சு போகுது, ஆனா பொண்டாட்டியோட தூக்கம் அன்னைக்கு தாண்டா ஆரம்பமே ஆகுது. அதுக்கும் பொட்டெடுத்து பூ எடுத்து வெள்ள சேலை கட்டி வெதவேன்னு முத்திர குத்தி வெளிய தெருவு போய் நிக்காதடி பாவின்னு தடுத்துறாங்க. அதுக்காக கட்டினவளுக்கு கற்பூரம் காட்டுன்னு சொல்ல கருணை காட்டுன்னு சொல்ற, உன் பொண்டாட்டிய வெளியே அனுப்பிட்டிய, அவ என்னடா தப்பு பண்ணா?
தரிகட்டு போன உன் தங்கச்சிய அவ தான் தம்பிக்கே கல்யாணம் பண்ணி வச்சா. நீ அப்பங்கிட்ட கொடுத்த வரதட்சணை பணத்தை அவதாண்டா இன்னும் பத்திரமா வச்சிருக்கா. ஆனா உன்னை பெத்தவங்க மொத்தத்தையும் வித்து தின்னுட்டு போயிட்டாங்க. உன்னை யார வேலை கேட்கல, இல்லைன்னா உன்னையும் வித்துருப்பாங்க. டேய் தியாகு, இன்னைக்கு ஒண்டிட்டு இருக்கிறாங்களே உன் தம்பியோட வீடு, அவன் வசதியானதுக்கு காரணமான ஹோட்டல், எல்லாத்துக்குமே மூல காரணம் உன் பொண்டாட்டி கழட்டி கொடுத்த வளையல் தாண்டா. அதை கொண்டுட்டு போய் கொடுத்த கையும் இதுதாண்டா. அது மட்டுமா, உனக்கு பொண்டாட்டியா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து அவப்பட்ட கஷ்டத்தையோ அவ செஞ்ச தியாகத்தையோ கொஞ்சம் யோசிச்சு பாருறா. இப்படி மாத்திரையை கொடுத்து கொடுத்து என்ன பலடியாக்க பாக்குறீங்க? இது இது நிரந்தரமா இல்ல செல்வி, கொஞ்ச நாளைக்குதான். தங்கச்சி கல்யாணம், தம்பிக்கு ஒரு வேலை, அம்மா அப்பா கொஞ்சம் பொறுப்பு, இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் நாம கொஞ்சம் புரியுதுங்க. பத்தியமா இருன்னு சொல்றீங்க, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்டா. பத்தியம் மட்டும் இல்லங்க, எந்த பட்னியும் இருப்பேன். கவலைப்படாதீங்க, காய்கறி வாங்கினதுல காசு கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன், இதை சேர்த்து கொடுத்துருங்க. புருஷனோட ஒவ்வொரு அசைவையும் புரிஞ்சு வச்சிருக்கிறவதாங்க பொண்டாட்டிங்கிறவ. ஆமா, ஏன் இப்படி ஓய்வு ஒழிச்சல் இல்லாம உடம்ப பாழாக்கிக்கிறீங்க? டேய் தியாகு, அன்னைக்கும் சொன்னேன் இன்னைக்கும் சொல்றேன், மனைவி சொல்லே மந்திரம், மத்ததெல்லாம் தந்திரம். டேய் தியாகு, தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்ல, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அது பொறுப்பே இல்லாத உன் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பொருந்தவே பொருந்தாதுரா. டேய், உடனே போய் உன் பொண்டாட்டிய கூப்பிட்டு வந்துடுறா. நம்பிக்கையா சொல்லலாம், இப்படிப்பட்ட ஒரு ஆபரேஷன் செய்யறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல டாக்டரை நோயாளி ஆக்கிட்டீங்க. டாக்டர் தியாகுக்கு முக்கியமானவங்க யாரு? நான் தான். இந்த ரெட் கார்டு ஒரு கையெழுத்து போடுங்க. ரெட் கார்டா? ஆமா சார், இந்த மாதிரி டேஞ்சரான கேஸுக்கெல்லாம் கையெழுத்து வாங்கணும். எது நடந்தாலும் எங்க பொறுப்புன்னு ஒத்துக்கிட்டு இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. நான் போடுறேன். ஒரு விஷயம், இங்க அவருக்கு நடக்கிற வைத்திய செலவு எல்லாத்தையும் கையெழுத்து போடுறவங்க தான் கொடுக்கணும். எவ்வளவு செலவாகும்? அது 1000 முடியலாம், 100,000 தாண்டலாம். எத்தனை லட்சம் ஆனாலும் குடுப்பா, நான் போடுறேன். இப்படி வாயா. ஏன் அக்கறையில் அவர் மாமனாரே பேரனுக்கு மொட்டை அடிக்கணுங்கிறதுக்காக பழனிக்கு போட்டாரா? கட்டினவளாவது வரலாம் இல்ல, அவங்களுக்கு இல்லாத அக்கறை நமக்கு என்னத்துக்கு? அதுக்காக எங்க அண்ணன் சித்த பரவாயில்லன்றியா? அதுக்கு சொல்லலையா, அவர் பொழைச்சுக்குவார்னு பெரிய டாக்டர் சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்படி இருக்கும்போது நம்ம செலவு பண்ணி என்ன பிரயோஜனம்? என்ன கேஸ் ரொம்ப சீரியஸா இருக்கு, முக்கியமான கையெழுத்து போடுங்கன்னா மூளைக்கு ஒருத்தர நின்னு பேசிக்கிட்டீங்களே, யாரு தான் கையெழுத்து போட போறீங்க? நான் போடுறேன். நீங்க யாருமா? யாரா? தியாகோட சம்சாரம்யா, நீ கையெழுத்து போடுமா? மாமா, அவர் தங்கச்சிக்கு செய்தனமா எங்க அப்பா கிட்ட கொடுத்த பணம் என் கிட்டதான் இருக்கு. பத்தாதுக்கு இந்த நகையெல்லாம் வித்து பணத்தோட வாங்க. என் புருஷனுக்கு மிஞ்சிய மாமா நகையும் நட்டோம். பிறந்து பெத்தவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் என் கடமையெல்லாம் நிறைவேற்றிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா என்னை கட்டிக்கிட்டவனுக்கு என்னால எதுவுமே செய்ய முடியலன்னு நினைக்கும் போதா
எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லங்க, எனக்கு நீங்க என்ன குறை வச்சீங்க? ஒண்ணா ரெண்டா எத்தனையோ. செல்வி என்ன மன்னிச்சுடு, இந்த ஜென்மத்துலதான் உன் ஆசையெல்லாம் என்னால நிறைவேற்றிக்க முடியல. அடுத்த ஜென்மத்திலேயாவது நானே உனக்கு புருஷனா வந்து உன் ஆசையெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறேன். அடுத்த ஜென்மமா? இந்த ஜென்மத்திலேயே என் ஆசையெல்லாம் நீங்க நிறைவேற்றி வைக்க போறீங்க. நீங்க வேணா பாருங்க, இந்த ஆபரேஷன்ல நீங்க நிச்சயம் பொழைச்சிருவீங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆயிடாதுங்க. நான் யோகக்காரி, நான் யோகக்காரிங்க. அப்படி ஒரு யோகம் உனக்கு இருந்தா நான் உனக்கு புருஷனா வச்சிருப்பேனா? மருந்து எங்க இருந்தாலும் உடனடியா வாங்கிட்டு வாங்க. சம்சாரத்தை கொண்டாடுங்க, ஒரு துக்கம் இல்ல வாழ்க்கை முழுக்க.